ஸ்ரீவேல் முருகனுக்கு அரோகரா ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே சர்வலோகநாம் ஸ்ரீயே சர்வவித்யானாம் ஸ்ரீதம். ஆச்சாரிய ஹரிசங்கரருடைய விவேக சூடாமணியினுடைய 526வது மந்திரம். சரி, தூஷ்ணீம் அவஸ்தா பரம அபசாந்தி புத்தேர் அசத் கல்ப விகல்ப ஹேது பிரம்மாத்மனா பிரம்மவிதோ மகாத்மனோ எத்திர அத்வயானந்த சுகம் நிரந்தரம். தூஷ்ணீம் அவஸ்தா பரம உபசாந்தி புத்தியே ரசத்கல்ப விகல்ப ஹேதோ பிரம்மாத்மானா பிரம்மவிதோ மகாத்மனோ எத்திர அத்வயானந்த சுக நிரந்தரம். இந்த சும்மா இருங்கிற வார்த்தையை இப்போ சொல்கிறார். இந்த சும்மா இருங்கிற வார்த்தை முன்னாடி சொன்னோம் இல்லையா, சும்மா இரு வார்த்தையை முதல்ல சொல்வார். யார்? முருகப்பெருமான் வந்து அருணகிரிக்கு சொல்வார் சும்மாயிருன்னு. அது வந்து ஆரம்பத்தினுடைய சும்மாயிரு. அப்படி இருக்கிறது இருக்க முடியாது. சும்மா இருக்க முயற்சி பண்ணுன்னு அர்த்தம். என்னைக்கு சும்மா இருக்கிற நிலை வருதோ அன்னைக்கு சித்தின்னு அர்த்தம். பேசாமல் இரு அப்படின்னு ஆரம்பம். பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது. என்றைக்கு நீ பேசாமல் இருப்ப தானாகவே இருக்கிறது. நம்ம சொல்கிறது எப்பயுமே செய்யணுங்காத நடக்கணும்னு சொல்கிறேன், புரியுதா? நீ செய்யணும்னு நினச்சா அது சாதனை, நடக்கணும்னு நினச்சா அதுதான் அனுகிரகம், அதுதான் வரம், அதுதான் சித்தி. நீ நினைக்கிற அது நடக்குது, அதான் சித்தி. யார் எதை நினச்சி அது நடக்குது? ஒன்று நடக்குது, ஒன்று நடக்காமல் இருக்கக்கூடாது. அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குன்னா அவங்க சித்தர், புரியுதா? அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குது, ஆனால் அவங்க பெருசாக நினைக்க மாட்டாங்க. சிம்பிள் லிவ்விங் ஹை திங்கிங்னு வாழ்க்கை நடந்துகிட்டு இருப்பாங்க. அவனுடைய ட்ரெஸ்ஸை வச்சோ அவனுடைய நடை உடை பாவனையை வச்சோ அவனை எந்த திங்கிங்கில் இருக்கான்னு சொல்ல முடியாது. ஞானிகள் அப்படி தான் இருக்காங்க. சரி, இப்போ சும்மா இரு, சும்மா இருங்கிறது சும்மா இருக்க முயற்சி பண்ணுன்னு அர்த்தம். அதுலேருந்து அவன் ஒன் பை ஒன்னாக அப்படியே ஒடுங்கிடுவான். அப்படி ஒடுங்கிறது இருக்குது பார்த்திங்களா, இந்த மத்தியான வெயில் இருக்குல்ல, மத்தியானம் 12 மணி உச்சிகால பூஜை. கோவிலில் நடக்கிற பூஜைக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் நேரடி தொடர்பு இருக்குது, புரிஞ்சுக்குங்க. எதுக்கோ மணி அடிக்கிறாங்க, எதுக்கோ ஆரத்தி பண்ணுறாங்க, எதுக்கோ பூஜை பண்ணுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. 12 மணி வேலை உச்சிகால பூஜை எதுக்குன்னா, மத்தியான சாப்பாடு இந்த சாதன மார்க்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே 12 மணி சாப்பாடு, 12 மணிக்குள்ளே சாப்பிட்ணும். 11:30 to 12:00 சாப்பிட்றது நேரடியாக பிரம்மத்துக்கு போகக்கூடிய உணவு, புரியுதா? அதனால தான் 12 மணிக்கு வெஜிடேரியன்ஸ் 12 மணிக்கு சாப்பிடுவாங்க. காலையில் கூட சாப்பிட மாட்டாங்க, காப்பி குடிச்சிட்டு எல்லாம் பண்ணுவாங்க, பூஜையெல்லாம் பண்ணுவாங்க, ஏதாவது பழம் சாப்பிடுவாங்க. மத்தியானம் 12 மணிக்கு சாப்பாடாக சாப்பிட்ருவாங்க ஸ்ட்ரைட்டாக. 11:30 to 12:00 சாப்பிடுவாங்க. பாம்பன் சுவாமிகள் தான் வாழ்நாள் ஃபுல்லாக 12 மணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. பாம்பன் சுவாமி நீங்கள் வள்ளலார் இதில், பாம்பன் சுவாமிகள் இதில் இந்த 12 மணி சாப்பாடு. ஏன்னா உச்சி காலத்தில் எப்படி பரந்த நிழல் வந்து அது காலடியில் ஒடுங்குதோ அது மாதிரி நம்மளுடைய சித்தானது உயிரோடு ஒடுங்குற நேரம். அப்போ கொடுக்குற உணவானது நேரடியாக பிரம்மத்துக்கு போய் சேரும்னு சொல்லுவாங்க. இந்த 3 வேளை சாப்பாடில் இந்த 1 வேளை முக்கியம். அது நேராக பிரம்மத்துக்கு. நேற்று சொன்னார்லையே, எதுக்காக பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், உள்ளே இருக்கக்கூடிய கோவுக்கு உணவளிக்கக்கூடிய இது 1 வேளை தான் அவருக்கு கொடுக்குறாங்க. ஞானிகள் கொடுக்கறது 1 வேளை தான், கணக்கில் அவங்களுக்கு வருது. 3 வேளையும் சாப்பிட்றதெல்லாம் கணக்கே கிடையாது. 1 வேளை அது இல்லாமலும் இருக்குமே தவிர மேலே போகாது. பெரியவா வெறும் பொரியை மட்டுமே சாப்பிட்ருக்காரு வாழ்நாள் ஃபுல்லாக, நெல் பொரி. சரி, இப்போ தூஷணி மாவஸ்தா இந்த அமைதி நிலைக்கு வான்னு சொன்னால் அது உபதேசம், அதுக்கு முயற்சி பண்ணுன்னு அர்த்தம் இல்லையா. தூஷணிம் அவஸ்தா சத்கல்ப அசத்கல்ப விகல்ப ஹேதோகோ. நம்ம
மனசுக்குள்ளே நிறைய எண்ணங்கள் வருது. அது நல்ல கற்பனையும் பண்ணும், பொய்யான கற்பனையும் பண்ணும். எஸ்பெஷலி மனம் விபரீதமான கற்பனையை தான் பண்ணும். மனம்னா புத்தி. இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, அப்படி நடக்குமானு உங்களை தூண்டும், காரியத்துக்கு தூண்டும். ஆக்சுவலாக அப்படிலாம் நடக்காது. ஆனால் இது ஒரு பயம், பதட்டம் எல்லாத்தையும் உருவாக்கும். பதட்டத்தை உருவாக்குறதே இந்த புத்தி தான். சத்தோட சேர்ந்து செயல்பட்டுச்சுன்னா இந்த பதட்டம் இருக்காது. சத்தை நினைக்காம ஜகத்தை நினச்சி என்ன பண்ணோம், சத்தோடு இருந்து அது சிந்தனை பண்ணிச்சுன்னா இந்த பதட்டம் இருக்காது, சாந்தி இருக்கும். இந்த புத்தியானது எப்பயுமே புறத்தை நோக்கி உள்ளது தானே, அதனால் இப்படி நடக்கும் அப்படி நடக்கணும். விபரீத கல்பனாவை தான் அதிகமாக பண்ணுது. 70% விபரீத கல்பனாவை தான் அதிகமாக பண்ணும். பாசிட்டிவாக உங்களுக்கு நல்ல உயர்வான சூக்ஷ்மமான ரகசியமான விஷயங்கள் எப்போ வருது உங்களுக்கு? ஒரு நாளைக்கு வராது, ஒரு வாரத்துக்கு வராது, ஒரு மாதத்துக்கு வராது, என்றைக்கோ ஒரு நாள் வருது. இதுதான் புத்தியினுடைய நிலைமை. வேதாந்தத்துக்கு வந்தால் டெய்லி வருதா இல்லையா? டெய்லி பிரம்ம ரகசியத்தை அடையும் போது இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, மேலான வாழ்க்கை, வெற்றிகளான வளர்ச்சியை அடையாத ஒரு ரகசியத்தை நம்ம அறியறதுனால இந்த புத்தியானது விபரீத கற்பனையெல்லாம் கடந்து சத்தோடு இணையுது. ஜகத்தோடு இணைஞ்சிச்சுன்னா சத்தோடு இணையும் போது அமைதி நிலையில் இருக்குது. அதுதான் சும்மா இரு, மௌனமாக இருக்குது. சும்மா வாய் பேசாமல் இருக்கிறது மௌனம் இல்லை, எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறது தான் மௌனம். எண்ணங்களும் இருக்கக்கூடாது, வாயும் பேசக்கூடாது. எண்ணங்கள் இல்லைன்னா வாய் பேசாது. பேசாமல் இருந்தால் உனக்கு எண்ணங்கள் இல்லாமல் என்ன பண்ணும்னா, ஏகாந்தம் போனால் பாதி முடிஞ்சு போச்சு. நான் சொன்னமே, நீ இந்த ஹாலில் உட்காந்தீங்கன்னா வரவங்கலாம் போகிறவங்கலாம் உன்கிட்ட பேசுவான், வீட்டுக்கு வரவங்கெல்லாம் பேசுவாங்க. ரூமில் உட்காந்துருந்தீங்கன்னா கதவை தட்டிட்டு வந்து பேசுவாங்க. மாடியில் இருக்காருங்க, அவர் தியானத்தில் இருக்க, அவ்வளோதான், வருவான் நான் மேலே. அதே தாண்டி வரானா வேறு விஷயம், துஷ்டசக்தின்னு அர்த்தம். தியானத்தில் இருக்காருன்னா விட்டுணும், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணும். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகிறது தானே உத்தமம். நீ ஃப்ரீயாக இருக்கிறன்னு அவர் ஃப்ரீயாக இருக்கணுமா? நிறைய பேர் இவன் ஃப்ரீயாக இருக்கு, நம்மளுக்கு மொக்க போடுவான் ஃபோனை போட்டு. ஃபோனை எடுக்கக்கூடாது, அதுதான் அவங்களுக்குள்ள லெசன். மௌனம், சும்மா இரு, ஃபோனை எடுக்காத. ஆமாம், நிறைய பேருக்கு தாங்கிட்ட டைம் இருக்குன்னு மற்றவங்க டயத்தை சாப்பிட்ருவாங்க, தெரியுமில்ல? சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நம்ம கட் பண்ணாலும் அவாய்ட் பண்ணாலும் அது என்னமோ பெரிய இது மாதிரி. நம்ம அங்கெல்லாம் இதெல்லாம் பார்க்குறதே இல்லை. அந்த என்னது ஃபார்மாலிட்டி, கட்டசி, என்னது மேனரிசம், அதெல்லாம் பார்க்குறதில்ல. இவங்கக்கிட்டையெல்லாம் உடனே கட் பண்ணிடும், டக்குன்னு கட் பண்ணிடும். சரி, ஓகே, நீங்கள் எனக்கு வர ஃபோனோ இல்லை நான் பதில் பண்ண பேசுகிறதெல்லாம் பாருங்களேன். ஒன் வேர்டு ஆன்சர் தான், ஒன் ஆர் டூ வேர்டு, முடிஞ்சு போச்சு. டக்குன்னு கட்டாயும், எஸ் நோ, டக்குன்னு கட்டாயணும். புரியுதா? என்ன இருக்குது சும்மா நீ பேசிகிட்டு இருப்ப, உனக்கு வேலை இல்லை, உனக்கு வந்து லட்சியமும் கிடையாது. எங்களுக்கு லட்சியம்லாம் இருக்கே, வேணா கோச்சிக்கிட்டா கோச்சிக்க, பரவாயில்ல, கோச்சு கோச்சுக்கு, நல்லா கோச்சு. காலையில் ஒருத்தர் கமிட்டி மெம்பரு மீட் பண்ணாரு, அப்பா மந்திரம் திருமந்திரம் கேட்குறேன், எப்படி சார் இருக்குன்னு. என்னப்பா உங்கள்கிட்ட இவ்வளோ ஞானம் இருக்கணும், எங்களுக்கு இவ்வளோ ஞானம் எப்படிப்பா வந்துச்சுன்னு கேட்குறாருன்ட்டா. முருகனோட இருக்குல்ல, அவர் பேர் சுப்பிரமணியம், அவர் கேட்குறாரு, ரொம்ப இதாக இருக்குப்பா, எப்படி இவ்வளோ ஞானம் வந்தது, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறாரு. அவர் வந்து இது ஒரு ஆச்சரியத்தில் தான் சொல்கிறாரு, அனுமானத்தில், ஆச்சரியத்தில் கேட்டுட்டு வராராம், தொடர்ந்து கேட்டுட்டு வராராம். அதனால் இங்கெல்லாம் கட்டசியாக பார்க்கக்கூடாது. நீங்கள் அந்த விஷயத்தெலாம் நானே சொல்லித்தரேன், தப்பு இல்லை, இது இதுதான் கரெக்டு, அது தப்பு. அவங்க பண்ணுறது, அவங்க பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா? அவன் தூங்குகிற நேரம் நம்ம விழிச்சுட்டுருக்கோம், நம்ம விழிப்பு தட்டி அடுப்புனாலும் வரமாட்டேங்கிறான், எழாத தூக்கம். கூப்பிட்டாலும் வருவானா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், யாராவது ஒருத்தவங்களை சேர்த்து விடுங்க பார்க்கலாம். வேதாந்தத்தில் உங்களுக்கு பெரிய மாலை போட சொல்கிறேன், அவனை விட்டே போட சொல்கிறேன், வரமாட்டான், இந்த ஜென்மாவில் வரமாட்டான், கர்மா இழுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் அசத்கல்ப பொய்யானதை 75% கட் பண்ண பண்ணுது உங்கள் மனசு. விபரீதத்தை, விகல்பத்தை ஏற்படுது. விபரீதத்தை கடந்த கற்பனையாக இருக்குது. பொய்யான கற்பனை, விபரீதமான கற்பனையாக இருக்குது. அதுக்கு காரணமாக இருக்கிறது என்னென்னா புத்தி, 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 புத்தி. இப்போ இப்போ ஜகத்தோடு இருக்கிறதுனால இந்த கற்பனை பண்ணுது. சத்தோடு இருந்தேன்னா, அசத்தோடு இருக்கிறதுனால இந்த கற்பனை, சத்தோடு இருந்தேன்னா அது இருக்காது, இந்த கற்பனை இருக்காது. அதனால் புத்தி, புத்தி தான் அது காரணம். இந்த கற்பொய்யான கற்பனைக்கு புத்தி தான் காரணம்.
தூஷ்ணீம் அவஸ்தா மௌன நிலையில் இருக்கிறது. தூஷ்ணீம் சும்மா இரு தான் வார்த்தை, முன்னாடியே இப்போ சொல்லியிருக்கோம், இந்த வார்த்தை முன்னாடியே சொல்லியிருக்கேன் மறக்காதீங்கன்னு. தூஷ்ணீம், தூஷ்ணீம் மௌன நிலையில் இருக்கிறது. அந்த மௌன நிலையானது தூஷ்ணீம் அவஸ்தாவில், அந்த மௌன நிலையில் பரம உபசாந்தி மேலான அமைதியை அந்த மௌன நிலை கொடுக்கும். அங்கே எண்ணங்கள் இல்லாமல், இவங்க சாதனையில் இருக்கிறதுனால இவங்க ஈஸியாக போயிடலாம், எண்ணங்கள் எட்ட நிலைக்கு போயிடலாம். தியானம் பண்ணால் எண்ணங்கள் எட்ட நிலைக்கு போயிடலாம் ஈஸியாக, உடனே பண்ணலாம். இப்போ மௌனம்னா என்ன? அதுக்கு தான் ஏகாந்தம், மௌனம், தியானம், நிதித்தியாசனம் எல்லாம் பெரிய ப்ளஸ். அது நீங்கள் இது இருக்க இந்த நிதித்தியாசனத்துக்குள்ளே 100 விஷயம் அடங்குது, நல்லது எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் தனிமையில் இருங்க, நிறைய நல்ல ரகசியங்கள்லாம் வந்து கொட்டும் உங்களுக்கு. தனிமையாக இருக்கிறது தான் பிடிக்கும். அதாவது சத்தை நினச்சிருந்தா எல்லாம் நடக்கும், அசத்தில் இருந்தீங்கன்னா தனிமை உங்களை சாகடிச்சிடும். நிறைய பேர் இப்போ எதுக்கு எல்லோரும் வேணும், கூட்டம் வேணும், கூட்டம் வேணும்னா அசத்தோடு இருக்கான். சம்சாரம்ங்கிறது அவன் அசத்து, அதனால் அவன் எப்போதுமே கூட்டத்தோடு இருந்தால் தான் அவனுக்கு ஒரு செக்யூரிட்டி ஃபீல் பண்ணுறான். புரியுதா? 10 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவர்கள் பலமே அதிகம். இவர் தனியாக பண்ணார்னா அமைதியாக இருப்பார். வீட்டிலே அதே மாதிரி தான், எப்போ பார்த்தாலும் கலகலப்பாக இருக்கணும், ஒரே ஆரவாரமாக இருக்கணும், பரபரப்பாக இருக்கணும், துருதுருன்னு இருக்கிறாங்க, இதெல்லாம் ப்ளஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஜகத்தில் இருக்கிறதுக்கு அது ப்ளஸ்ஸு. அது எத்தனை வயசு வரைக்கும்னா 50 வயசு வரைக்கும் இருந்துட்டு போ. நம்ம சொல்கிறது எல்லாமே ஒன்று வாழாத நேராக சன்னியாசத்துக்கு போகணும் ஒரு நாள் சொல்ல மாட்டோம். 50 வயசு ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் ஒன்று ஒன்றா விட்டே ஆகணும், அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே இல்லை. ஒன்று ஒன்றா விட்டால் தான் நீ நல்லா இருப்ப. விடலைன்னா துக்கம். இப்போ ரிட்டையர்ட் ஆன பிற்பாடும் மருமகன் இப்படி சொல்கிறான், மகன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு ஒரே இது. எல்லாம் முடித்தாச்சு, எல்லா கடமையும் முடிச்சுட்டு. வாழ தெரியல, அறிவு இல்லை, சொன்னால் கேட்குமா? அது கேட்காது. ஒரு செல்லு வாங்க மாட்டேங்குது. ரிட்டையர்மெண்ட்டில் 45,000 மேலே பணமே வருது, ஒரு செல்லு வாங்க மாட்டேது. ஒரு இந்த மாதிரி ஆடியோ வீடியோ கேட்குறதுக்கு செல்லு வாங்க மாட்டேது. அதெல்லாம் எங்களுக்கு அவசியம் இல்லைங்க, சும்மா ஃபோன் வந்தால் எடுக்கிறதுக்கு. அப்போ என்ன நினச்சி, அவன் வளர்ச்சி இல்லை, லட்சியம் இல்லை, கொள்கை இல்லை. ஏதோ சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். அப்புறம் சாயந்தரம் போய் பஜ்ஜி சாப்பிட்டுட்டு டிவியை பார்த்து நியூஸ் கேட்டு, முக்கியமாக நியூஸ் கேட்கணும், நியூஸ் கேட்க போடுங்க. ப்ளஸ் லௌகீகத்தில் அவர் பெரிய முயற்சியில் முடிவுகள்லாம் எடுக்கணும்ல. அதனால் இதுக்கு காரணமான புத்தியை அமைதிப்படுத்துறதுக்கு தூஷணி அவஸ்தா பரம உபசாந்தியை கொடுக்கும். மௌனம் வந்து புத்தியில் எண்ணங்கள் உருவாக்கம் இருக்கிறது தான். தியானம் பண்ணிட்டா புத்தி ஒடுங்கி போயிடும், மனம் ஒடுங்கிடும், புத்தி ஒடுங்கிடும், அகங்காரம் ஒடுங்கிடும், சித்தம் ஒடுங்கிடும், எல்லாம் சித்தத்துக்குள்ளே ஒடுங்கிடும். வெளியில் போனதெல்லாம் உள்ளே வந்துடும். தானாகவே தியானத்துக்கு போகிறேன்னா, சுவாமியை நோக்கி போகிறேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, எல்லாம் பின்னாடி வந்து தான் ஆகணும். வரமாட்டேன் நான் வெளியில் நிற்கிறேன்னா நில்லுன்னு விட்டுட்டு போயிடும். அது எது சித்து. புரியுதா? நான் வரியா வரலையான்னு கேட்கும், கோயிலுக்கு போகிறேன் வரியா வரலையா, புத்திசாலியாக இருந்தால் உடனே நானும் கிளம்பி வரேன்னு வந்துடணும். இல்லை இல்லை நான் லேட்டாகும் நான் அப்படின்னு நீங்கள் வேணா ஆனால் போயிட்டு வாங்க, போயிட்டே இருக்க வேண்டியதான், அவ்வளோதான் பாயிண்ட். ட்ரிப்பு கூட அப்படி தான் வரும். கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா சந்தோஷம், கோஆப்ரேட் பண்ணலைன்னா தலையெழுத்து. நிறைய உதாரணம் இருக்குது. 20 ட்ரிப்பை விட்டாங்க ஒருத்தவங்க, 21வது ட்ரிப்பில் வந்து சொல்கிறாங்க 20 ட்ரிப்பை விட்டுட்டேன் நான். என்ன பண்ணுறது? எந்த குறையும் இல்லை, அறிவு இல்லை, யார் சொல்லி கொடுக்குறது? எனக்கு எல்லாம் தெரியும்னு இருக்கிறவன்ட்ட போய் யாருங்க சொல்லித்தர முடியும்? ஒன்றும் தெரியலன்னு நினைக்கிறான் பாருங்கள், அவன் என்றைக்கும் மேலே வந்துடுவான். எனக்கு ஒன்றும் தெரியலையே, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றான் பாருங்கள், அவன் மேலே வந்துடுவான். யாரையாவது பிடிச்சி நமஸ்காரம் பண்ணி மேலே வந்துடுவான். எனக்கு எல்லாம் தெரியும்னு இருக்கு பாருங்கள், அதுக்கு வளர்ச்சியும் கிடையாது, இன்னும் இறக்கம்தான் அவனுக்கு, ஏற்றம் கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறவனுக்கு இருக்கான், 95% அப்படி தான் இருக்கான். எனக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாமல் பொய் அறிவை வச்சுக்கிட்டு, சீரவை வச்சுக்கிட்டு ஒரே ஆட்டம், எத்தனை காலந்தான் அப்படின்னு. இப்போ என்னாச்சு? பரம உபசாந்தியை கொடுக்கும். எது? தூஷணி அவஸ்தா. தூஷணி அவஸ்தாவுக்கு போனால் தியானத்துக்கு போனால் அர்த்தம். வேறு எப்படி மௌனமாக இருலாம் இருக்காது, அது இருக்குமா? அது அதனால் பரம உபசாந்தி கொடுக்கக்கூடிய தியானத்துக்கு போனீன்னா என்ன நடக்கும்? அந்நிலையில் யாத்ரா அத்வயா யாத்ரா, அந்த நிலையில் மகாத்மனோ மகாத்மான, நீ இப்போ எல்லா அறிவும் பெற்றிருக்க இல்லையா, இப்போ நீ மகாத்மா. நேற்று என்னவோ சொன்னார், இன்றைக்கி மகாத்மான்ட்டார். நேற்று புத்திசாலி சொன்னார், இன்றைக்கி மகாத்மான்னு சொல்லிட்டார். மகாத்மனோ மகாத்மாவாகிய நீ பிரம்மவிதோ பிரம்மவிதாயிட்ட, இப்போ நீ பூர்ணமான பிரம்மஞானம் உனக்கு வந்துடுச்சு.
பிரம்ம வீதியில் நாலு கேட்டகரியில் கீழே இருக்கிற நிலை இது, தியானத்துக்கு போகாத நிலை. தியானத்துக்கு போக மாட்டான், சமாதிக்கும் போக மாட்டான், நிர்விகல்பத்துக்கும் போக மாட்டான், சவிகல்பத்துக்கும் போக மாட்டான். முதல்ல தியானம், முதல்ல தியானத்துக்கே போகாத நிலை பிரம்ம வீதி 35. ஆனால் பூர்ண பிரம்மஞானம் இருக்குது. அடுத்தது தியானத்துக்கு போகிறான் வரான், அவன் பிரம்மவரன். அப்புறம் தியானத்துக்கு போகிறான், யாராவது தட்டி அழுப்புனா வரான், அது சவிகல்பம். அதுக்கு மேலே தியானத்துக்கு போகிறான், தட்டி அழுப்புனாலும் வரமாட்டான், அவனாக வந்தால் தான் உண்டு, தட்டி அழுப்புனாலும் வரமாட்டான், அதான் நிர்விகல்பம். அந்த நிலைக்கெலாம் போக வேணாம். இந்த நிலையில் இருந்து சில காரியங்கள் பண்ணணும். அந்த நிலையில் போய் ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு நிர்விகல்பத்தில் இருந்தால் யாருக்கு நன்மை? லோகத்துக்கு சேமம் உண்டு, அது ஒரு மறைமுகமான பலன் உண்டு. பட் இட்ஸ் நேரடியான பலனை நீங்கள் பார்க்க முடியாது. பரபகார்த்தத்தில் இறங்கணும். ஞானிகளெல்லாம் பரபகார்த்தத்தில் இறங்குனாங்கன்னு வச்சுங்களேன், இந்த நாடு சுபிக்ஷம். இப்போ அதை தான் இப்போ உருவாக்கணும், ஞானிகளை தான் உருவாக்கணும். எல்லாருக்கும் ஞானம் இருக்குது, அதை அந்த கண்ணை திறக்கணும். வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த இளநீரை மேலே கட் பண்ணி விட்டால் லைட்டாக செத்தி விட்றலாம், அது மட்டும் பண்ணால் போதும். அந்த வேலை தான் நான் கண்ணை திறக்கிறது. எல்லோரும் ஞானிகள் தான், எல்லோரும் பக்தியும் தான், எல்லாருக்கும் பக்தியும் இருக்குது, ஞானமும் இருக்குது. ஆனால் மூடப்பட்டு இருக்குது, அதை திறந்து விடணும். அந்த வேலையை தான் இப்போ குருமார்கள் செய்யணும். இனிமேல் குரு நிறைய பேரை உருவாக்கணும், நிறைய பேரை குரு தான் உருவாக்கணும். எது வேல்யூவாக இந்த நாட்டுக்கு எது நம்பர் ஒன் இடத்துல இருக்கணும்னு இறைவன் விரும்புதோ அது இல்லை. இறையாட்சி நடக்கணும்னா மெய்யறிவு இருக்கணும். இறையாட்சி நடக்கணும்னா மெய்யறிவு இருந்தால் அவனே ஆட்சி பண்ணிக்குவான். எங்கேயும் நீங்கள் யாரும் எதுவும் சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அவனே அந்த தெருவியும் பார்த்துக்குவான், அந்த ஊரையே பார்த்துக்குவான். அட்லீஸ்ட் ஒரு ஊருக்கு ஒரு நாலு பேராது இருக்கணும். எத்தனை வார்டு இருக்கோ அத்தனை பேர் இருந்தால் போதும். புரியுதா? இப்போ மகாத்மனு பிரம்மவிதோ, அடுத்த வார்த்தை பிரம்மாத்மானா, பிரம்ம ஆத்மனா, பிரம்ம ஆத்மா ரெண்டும் சேர்ந்துச்சு, ஐக்கியமான நிலை. அப்போ என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். சித்து சத்தோடு சேர்ந்துருச்சு. சித்த அறிவு, சேத்தனம், அம்பாள், ஜீவசக்தி. சத்து அசையாது, நல்லது, ஆனந்தமானது, சேர்ந்தா மகிழ்ச்சி. அந்த பிரம்ம ஆத்மா ஐக்கியத்தில் இருக்கிறதுனால அத்வயானந்தம், அத்வயானந்தம், அத்வைதமாக இருக்க இரண்டற்ற நிலை வந்துட்ட. வந்ததுனால நிரந்தரம் சுகம், உனக்கு சுகம் நிறையாயிடும். அந்த நிலை உனக்கு மாறவே மாறாது. டெம்பரரி சுகம் இல்லை, நிரந்தர சுகம். போட்டார் வார்த்தை, நிரந்தர சுகம். இன்னும் நம்ம அணுவளவு கூட அனுபவிக்கலை. இப்போ ட்ரிப்பில் கொஞ்சம் அனுபவிச்சுன்னு இருக்கோம். அது வந்து ஒரு துளி தான். அது இந்த ஒரு நாள் தானே, ஒரு நாளுக்கே இவ்வளோ ஆனந்தம் இருக்குன்னா, இந்த அத்வயானந்தத்தில் மூழ்கினா 24 மணி நேரமோ, 24x7x 367 365. இவ என்ன சாரம் அப்படின்னா, விபரீதமான கற்பனைக்கு காரணமான புத்திக்கு, புத்தியை சும்மாயிரு அப்படின்னு சொன்னால், மௌன நிலைக்கு போ அப்படின்னு சொன்னால், தியானத்துக்கு போன்னு அர்த்தம், நிஷ்டையில் இருன்னு அர்த்தம். இன்னும் சுருக்கமாக சொன்னோம்னா, இவங்களுக்கெல்லாம் நிஷ்டை, உங்களுக்கெல்லாம் தியானம். இந்த கற்பனையில் இந்த பயணத்தில் தொடர்றாங்க இல்லையா, முமோக்ஷு ஞானத்தையும் தியானத்தையும் இப்போ நீங்கள் பேரலாக கொண்டு போகிறீங்க. ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிற மாதிரி, பக்தி இருந்தால் கடவுளை பிடிச்சிடலாமா, அறிவு இருந்தால் கடவுளை பிடிச்சிடலாமா, கர்மா இருந்தால் கடவுளை பிடிச்சிருந்தா, கடைசியில் என்ன தெரியுமா சொல்கிறாரு, 7வது சாப்டர் 1st ஸ்லோகம், முதல் 6 சாப்டரு உங்கள் ஆத்மாவை பற்றி பேசினார், இப்போ வந்து இறைவனை பற்றி பேச போகிறாரு. அடுத்த 6 சாப்டர் இறைவனை அடையக்கூடிய வழி. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இத்தனை மார்க்கம் இருந்தாலும் கடைசியாக அவர் செலக்ட் பண்ணுற பக்தி கலந்த ஞானம் இருக்கிறவனுக்கு தரிசனம் கொடுக்குறேன்னு பரம்பொருள் சொல்கிறார், ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறார். நம்ம எப்பயோ சொன்னோம், பக்தியும் ஞானம் ரெண்டு கண்ணாக இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். எப்படி வருது பாருங்கள், இதெல்லாம் அத்தியனம் பண்ணாமல் சொன்ன கருத்துக்கள். அதெல்லாம் நம்ம அனுபவத்தில் சொல்கிற கருத்துக்கள். நமக்கு சொன்னது சரியாக அங்கீகாரம் கொடுக்குது, அதுதான் நமக்கு மகிழ்ச்சி. நம்ம அனுபவிக்கிறோம், மற்றவங்களுக்கு கூட தெரியும். ஆனால் அதை வந்து யாரும் சொல்லி கொடுக்காம நம்ம பின்னாடி சாஸ்திரம் அதை அங்கீகரிக்கும்போது நமக்கு பேரானந்தம் ஏற்படுது.
இது மாதிரி 100%க்கு 100% என் லைஃப்பில் நடந்திருக்கு. அனுபவங்களை வச்சு தான் பேச ஆரம்பித்தேன். நம்ம பேச்சில் பேச்சில் எதையும் பார்க்காம எல்லாம் உள்ளேந்து வருதுன்னு சொன்னால் அனுபவம் அதுக்கு பேஸ். அந்த அனுபவத்துக்கு உதாரணம் வெளியிலேருந்து எடுப்பேன். சில ஞானிகள் பேசியிருக்கிறது, சிரவணம் பண்ணது, புக்கில் படித்தது, அதெல்லாம் உதாரணங்களுக்கு எடுப்போம். அது பொதுவானது அது. ஆனால் மந்திரம் வந்து அதிசயம். படித்தாதானே தெரியும், படித்தாதானே தெரியும். மௌன நிலை சிறந்த அமைதியாகும். இப்போ புத்திக்கு புத்தி அமைதியாருன்னா மௌனத்துக்கு போ, தியானத்துக்கு போ, நிஷ்டைக்கு போ. இப்போ இவங்களுக்கெல்லாம் நிஷ்டையை தான் உபதேசம் பண்ணுறாரு. யாருக்கு இவன் ஏன்னா பூர்ண பிரம்ம வித்தாயிட்டான், அவனுக்கு போய் நீ தியானம் பண்ணுன்னு சொல்கிறத விட நிஷ்டையில் இருந்து சொல்கிறது தான் கரெக்டு. ஏன்னா பேரானந்த நிலையில் இருந்தாலே லோகக்ஷேமம் ஆகும். அவங்கக்கிட்ட போய் யார் சங்கல்பம் பண்ணுறாங்க மழை பெய்யணும்னு அவங்க நினைக்க வேண்டாம். இவங்க சம்சாரி போய் மழை பெய்யணும் அப்படின்னு சொன்னால் மழை பெய்யும். ஆமாம், சங்கல்பம் எல்லாம் சித்தி பண்ணுவார். இன்னொரு சொல்லட்டுமா, யோகத்தை நீங்கள் சித்தி பண்ணால் தான், யோகம் வந்து கை கூடினா தான் சித்தி நடக்க ஆரம்பிக்கும். நல்லா புரிஞ்சுங்க. நேற்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், இன்றைக்கி ஒரு வார்த்தை புது வார்த்தை சொல்லியிருக்கேன். இத்தனை நாள் வரைக்கும் நம்ம சத்குரு, யோகி, ஞானி, சித்தன், ரிஷி, பரபிரம்மன்னு சொன்னோம். இப்போது ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறது தபஸ் பண்ணு, குருவை பிடி, ஞானம் வரும். யோகத்தில் இரு, ஞானம் வரும். ஞானத்தை கடந்த யோகத்தில் இருந்தீங்கன்னா சித்தியாகும். சித்தி இருந்தால் தான் நீ காரியத்தை பரோபகாரத்தம் பண்ண முடியும். அதனால் ஞானிக்கு மேலே யோகின்னு சொன்னார். ஞானம் கை கூடினா தான் யோகத்தில் இருக்க முடியும். இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டு. ஞானம் கை கூடினா தான், பிரம்ம வித்தா இருந்தால் தான் நீங்கள் யோகியாக முடியும், தியானத்தில் உட்கார முடியும். தியானத்தை உட்காந்து நீங்கள் ஞானி ஆக முடியாது. தனித்தனி நீ கண்ணை மூடிட்டு உட்காந்து எல்லாம் ஞானம் எப்படி வரும்? எவ்வளோ கரெக்டாக பொருந்துது பாருங்கள். ஞானம் கை கூடினாதான் யோகத்தில் நீ உட்கார முடியும், தியானத்தில் உட்கார முடியும். சும்மா கண்ணை மூடி 15 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியாது. ஒரே இருட்டாக இருக்கும்மா, சுவாமி வரவே இல்லைம்மா, சுவாமி வரவே இல்லைம்மா. வருவார். நீ எந்த பாயிண்டில் அவர் இருக்காரோ அது வரைக்கும் மனம் போகணும், அவரை போய் தொடணும், அவர் இறங்கணும். இப்போ ஞானம் கை கூடினா தான் யோகம் கை கூட சொன்ன பாருங்க. யோகம் கை கூடினா தான் இந்த சித்தர் நிலை வருது. இப்போ நினச்சது நடக்குதுன்னு சொல்கிறோம்ல, புரியுதா? இப்போ எது நினச்சாலும் நடக்குதுன்னு சொல்கிறோம் இல்லை. இப்போ 25 வருஷமாக அடியனுக்கு எது சொன்னாலும் நடக்குது, எது நினச்சாலும் நடக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? யோகத்தை கடந்திருக்கோன்னு தானே அர்த்தம். அங்கீகாரம் இருக்குது, வருது. இப்போ பின்னாடி வருது, பாடல்கள் வருது. இன்றைக்கோ நாளைக்கோ பார்க்க போகிறோம். ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஆனால் நம்ம அந்த நிலையெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. சித்தி நடந்தாலும் யோசிக்கிறது இல்லை, தியானத்தில் இருந்தாலும் யோசிக்கிறது இல்லை. ஞானத்தில் நமக்கு ஞானம் இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் சரி, தெரியாட்டினாலும் சரி, அதை பற்றிலாம் கவலையே படுறதில்லை. நம்ம பேசாமல் யதார்த்தமாக இதுதான் அற்புதமான வாழ்க்கை. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு நீ உளறி கொட்டுறதை விட ஜீரோவில் இருப்போம். எது வந்துக்குதோ ஏற்றுக்கிறோம், சுவாமி பார்த்துக்குவாருன்னு. சரணாகதி ஆகிறோம் பார்த்தீங்களா? பக்தியில் சரணாகதி ஆனோம், சித்தியாச்சு. ஞானம் ஆல்ரெடி ஏற்கனவே இருந்தது. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம், செயல்படுத்துகிறோம் பரோபகாரத்தத்துக்காக. இப்போ இதை கேட்குறவங்க எல்லாரும் ஞானியாக மாறுவாங்க, யோகியாக மாறுவாங்க. ஒன்று தொட்டுட்டு அப்படியே விட்டுற மாட்டான். இதுதான் இங்கே பெரிய சிறப்பு. அதுக்குனால தான் குருவை நம்ம வணங்குகிறோம். குரு கூட இருன்னு 1008 முறை சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னா, தாய்மானவர் சொல்கிறாரு, என்னென்னா, ஒருத்தன் போய் கேட்குறான், சுவாமிஜி நான் வந்து பரம்பூரில் பார்க்கணும். இந்த விவேகானந்தர் பரமஹம்சரை கேட்ட மாதிரி கேட்குறான் சுவாமிஜி, நீங்கள் வந்து அருளாளராக தெரியுது, ஏன்னா மடத்துக்கு அதிபதியாக இருந்திருக்கார் கொஞ்ச நாள். மௌன குரு இருந்தார்ல மடம், அவர் வச்சு இங்கே அவங்க போகிறோம், நம்ம அந்த இதுக்கு போகிறோம், அந்த கோயிலுக்கு போகிறோம், தாய்மானவர் கோயிலுக்கு போகிறோம். அதுக்கு ஒரு அதிபதியாக இருக்கார். அவரை கேட்பாங்கல்ல, வந்து டவுட் இருக்கிற மும்முட்சு கேட்பாங்கள, கேட்குறாங்க, சுவாமிஜி நான் வந்து பரம்பூரில் பார்க்கணும். அவங்களாம் சொல்கிறாங்க, அறிவு கண்ணு வேணும், ஞானக்கண்ணு வேணும், அருள் கண்ணு வேணும், உயிர் கண்ணு வேணும், அந்த கண்ணுலாம் எனக்கு இல்லை, நான் ஆனால் பார்க்கணும், நான் என்ன பண்ணுறது, இருக்கா வழி இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்குங்கிற யாருமே சொல்லலை. இந்த ஊனக்கண்ணால் பார்க்க முடியும்னு யாரும் சொல்லலை. இவர் இருக்குங்கிறார், வழி இருக்கு.
என்னது வழி? இந்த கண்ணால் பார்க்க முடியும். பார்க்க முடியும்ப்பா, இந்த கண்ணால் பார்க்க முடியும். என்ன அப்படின்னு கேட்டால் மூணு வார்த்தை சொல்கிறாரு. குரு, லிங்கம், சங்கம். அதாவது இறைவனை எப்படி பார்க்குறோம்? அருவமாக பார்க்குறோம், அரு உருவமாக பார்க்குறோம், உருவமாக பார்க்குறோம். அரு உருவம், சாரி, அருவம் பரபிரம்மம். அரு உருவம் தான் சிவலிங்கம், நம்ம வணங்குறோம் இல்லை, அதுதான் சிவலிங்கம். சிவலிங்கம் அரு உருவம். குரு உருவத்தில் இருக்கக்கூடியவர் சொல்கிறாருங்க. அந்த அருள் நிலையிலேருந்து சொல்கிறாரு, குரு உருவத்தில் இருக்கார், அவர் தான் இறைவன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ரெண்டாவது அரு உருவமாக பார்க்கணுமா? சிவலிங்கம் சிவபூஜை பண்ணு, அங்கே அருள் கிடைக்கும் உனக்கு. அரு உருவம் அருவத்தை பார்க்கணுமா? ஏதாவது ஒரு சங்கத்தில் போய் சத் சங்கத்தில் சேர்ந்துக்கோ. சத் சங்கத்தில் ஞானந்தானே அரு உருவம், அறிவு தானே இறைவன். எவ்வளோ சூக்ஷ்மம் பாருங்கள். அருவம் அறிவு, அதுதான் ஞானம். அதை நீ பார்க்கணும்னா சச்சங்கத்தில் போய் சேர்ந்துக்கோ. அரு உருவமாக பார்க்கணும்னு நினைக்கிறியா? நீ சிவலிங்கத்தை பூஜை பண்ணு. உருவத்தில் பார்க்கணும்னு நினைக்கிறியா? குரு தான் இறைவன், குரு லிங்கம் சங்கம்னு சொல்கிறார் பாருங்கள். தாய்மானவர், இது மாதிரி என்ன வேணும்? முதல்ல குரு குரு சிவம் இல்லை, சிவமே குரு. இது ஒரு தத்துவம், ஒரு அறிவு நிலையில். குரு சிவன் இல்லை, ஆனால் சிவமே குரு, அதை ஏற்றுக்கிறான். அப்புறம் அறிவு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஞானம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், குருவே சிவம் வந்துடும். அது இயல்பாக வந்துடும், இயல்பாக வந்துடும். புரியுதா? இங்கே நிச்சயில இரு சொல்கிறாரு. விபரீத கற்பனைக்கு காரணமான புத்திக்கு மௌன நிலை சிறந்த அமைதி தரும். எப்போ பார்த்தாலும் புத்தி அலைஞ்சி காஞ்சிக்கிட்டே இருக்கா. ஏகாந்தம் போ, தியானத்துக்கு போ. முடிஞ்சு போச்சா? அந்நிலையில் மகாத்மாவாகிய பிரம்மஞானிக்கு பிரம்மத்துடன் ஒன்றானதால் ஐக்கிய ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். இப்போ ஜீவ ஈஸ்வரங்கிற ரெண்டு வார்த்தை இருக்குல்ல, இதுதான் சித்து சத்து. ஜீவன்கிற சித்து, அது மனங்கிற சட்டையை போட்டிருக்கு, புத்திங்கிற சட்டையை போட்டிருக்கு, அகங்காரங்கிற சட்டையை போட்டிருக்கு, சித்தங்கிற சட்டையை போட்டிருக்கு. அப்புறம் ஸ்தூல உடம்புன்னு இன்னொரு சட்டையை போட்டிருக்கு. அதில் வந்து 10 உறுப்புகளை வச்சு, புலன்களை வச்சு, பொறிகளை வச்சு, இத்தனை கட்டு கட்டியிருக்கு. 96 தத்துவத்தை இந்த சித்த 96 தத்துவம் போட்டு கட்டி வச்சுருக்கு. பாவம் இந்த சித்த குரு வந்து தட்டி எழுப்புறான். ஏன்னா சித்த அது, அது பேரறிவு. இப்போ சொன்னல, எல்லாருமே அறிவாளிகள் தான், ஆனால் மூடப்பட்டிருக்க அந்த இளநீரை மேலே செத்துற மாதிரி செத்துனா உள்ளே இருக்கக்கூடிய அந்த விட்டமின் நிறைந்த, ப்ரோட்டீன் நிறைந்த சத்தானது உங்களுக்கு ரீச் ஆகிடும். அதை தான் நம்ம செய்யணும். பார்க்கலாம், சும்மா விட போகிறதில்ல, ஒரு கை பார்க்கணும் இந்த சமுதாயத்தை. இந்த சத்தா அசத்தா அப்படின்னு ஒரு சேலஞ்சாக ஒர்க் பண்ணணும். பக்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கணுங்க. எதுக்கோ ரசிகர் மன்றம் வைக்கிறான், இதுக்கு வச்சா என்ன கேட்குறேன்? இதான் ஏதோ ஒன்று நடக்க போகுது போல. பிரம்மானந்த நிலை பெறும். அந்த பிரம்மஞானிக்கு பரமத்துடன் ஒன்றானதால் பிரம்மானந்தம் நிலை பெறும். அதனால் சும்மாயிரு, இப்போ இருக்கிற சும்மாயிரு நிஷ்டை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, பொய்யான கற்பனைகளை ஏற்படுத்துவது வந்து புத்தியே, அதனால் பதட்டம் ஏற்படும். அசத்தோடு சேர்றதுனால பதட்டம் ஏற்படுத்துது. அப்புறம் அதனால் நம்ம ரியாக்ட் பண்ணிவிடுவோம்ல, அது பதட்டத்தை ஏற்படுத்தும். நான் சொல்லியிருக்கேன், டூ நத்திங் சே நத்திங் பி நத்திங் டே ஒன்லேன்னு சொல்கிறேன் இல்லையா? அது அனுபவம் தான். இஃப் யூ ஆர் கிரிட்டிசைஸ்ட் வாட் டு டூ, டூ நத்திங் சே நத்திங் பி நத்திங், எது சொன்னாலும் விகாரம் தான் போகும். அதே தான் இங்கே தூஷ்ணிங்கிறாரு. டூ நத்திங் சே நத்திங் பி நத்திங் தான் தூஷ்ணி. புரியுதா? ஒரே வார்த்தை, இங்கிலீஷில் 6 வார்த்தை சொல்கிறோம், ஒரே வார்த்தையில் தூஷ்ணிங்கிறார். எது வேணாலும் நடக்கட்டும், நீ நிஷ்டையில் இரு, ஒன்றும் நடக்காது. நடக்கிற மாதிரி நம்மளுக்கு புத்தி என்ன பண்ணுது, அதுதான் அசுர சிந்தனைகள். சாப்பிட்ற சாப்பாடு அந்த மாதிரி தூண்டி விடும், ரஜோகுணத்துக்கு கொண்டு போகும். பிரம்மா வந்து ரஜோகுணம், பெருமாள் வந்து சத்துவகுணம்,
ரஜோகுணத்தில் படைப்பு தொழில் நடந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் சும்மா இருக்க மாட்டான், அவனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தால் அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். வேலை டயர்டாக மாட்டார் அவர். டபுள் டியூட்டி பார்க்க ட்ரிபிள் டியூட்டி கூட பார்க்குறான் பார். எத்தனை நாளைக்கு பார்ப்பேன் நீ? அது 100 வருஷம் ஓடுற என்ஜினை 30 வருஷத்துலேயே காலி பண்ணுற, நீயே காலி பண்ணுற. சும்மாயிரு, புரியுதா? இதுதான் இந்த பாட்டை, இந்த பாட்டினுடைய சாரம். இன்றைக்கி ஒரு பாயிண்ட்டு, முக்கியமான பாயிண்ட்டு, நீங்கள் ஞானம் கைக்கூடினா தான் யோகத்துக்கு யோகம் கைக்கூடும். யோகம் கைக்கூடினா தான் சித்தி கிடைக்கும். இப்போ சத்குரு எல்லாத்தையும் கடந்திருக்கான்னு ஒரு வாட்டி சொன்னோம். இப்போ இதுவே ஆதாரமாக கிடைக்குதா இல்லையா? நீங்கள் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத விஷயங்க. ஒருத்தவங்களை அழைச்சிட்டு வந்து நீங்கள் சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வேணால் யாரையாவது அழைச்சிட்டு வாங்க பார்க்கலாம், ஒரு யோகியை அழைச்சிட்டு வாங்க பார்க்கலாம், சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்ல மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஃபஸ்ட்டு உங்களை பார்த்தோன்னே, நம்மளை பார்த்தோன்னே நான் அப்பாயின்மெண்ட்டை கொடுக்க மாட்டேன். நம்மளை எங்கேயாவது பள்ளத்தில் கொண்டு தள்ளிட போகிறான்னு நம்ம குரு தூசணின்னு சொல்லியிருக்காரு. இவன் வந்து நம்மளை கூப்பிடுறான், போவாங்களா வருவாங்களா? யாருக்காவது தைரியம் இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுதான் காமெடி. சரி, அடுத்தது நம்ம திருமந்திரம். எதுக்கு நேற்று பிச்சை எடுக்கிறாருன்னு சொல்கிறோம், எடுக்கிறாரு பரம்பொருள். எதுக்கு பிச்சை எடுக்குதுன்னு நினைச்சோம். எதுக்கு பிச்சை எடுக்குது? இது அறம் வளர்க்கறதுக்கு. வரது சிவனடியார்கள் பார்த்தோம் இல்லையா, இந்த சத்சங்கம்னு சொன்னார் இல்லையா. இப்போ அவர் தாய்மானவர் சொன்னார் குரு லிங்கம் சத்சங்கம்னு, குரு லிங்கம் சங்கம்னு சொல்லிட்டாரு. சங்கத்துக்குள்ளே யார் இருக்காருன்னா, அடியார்களும் குருவும் இருப்பாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பாங்க. முதல்ல தனித்தனியாக இருக்காங்க. ஆச்சரியமா இல்லையா? நீங்கள் பூஜை பண்ணால், நீங்கள் அடியாராக இருந்தால் தான் பூஜை பண்ண முடியும். பூஜை பண்ணால் தான் குரு வருவார். பூஜையே குருவுக்காக தான் சொல்கிறது பிரம்மம். பூஜையே குருவை பிடிக்கிறதுக்கு தான். ஏன்னா குரு சுவாமி பக்கம் திருப்பி விடுவார். தெரியாமல் பண்ணுற பூஜையை தெரிஞ்சு பண்ணுவேன், புரிஞ்சு பண்ணுவேன், அறிஞ்சு பண்ணுவேன், உணர்ந்து பண்ணுவேன். மூணு பேரும் ஒன்று தான், சிவனடியார் சிவம் குரு மூணு பேரும் ஒன்று தான். நேத்தே சொன்னா மாதா பிதா டாக்டர் தெய்வம்னு சொல்லலையே, மாதா பிதா என்ஜினியர் தெய்வம்னு சொல்லலையே, சொல்லலையே, பெரியவங்க சொன்னது தானே. குரு வேல்யூவே தெரியலையே யாருக்கும். நம்ம அவரை பற்றி பெரியவா பற்றி பேசுனா இவர் ரொம்ப பெரியவா புகழ்றா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டு, அது தப்பான். ஒரு நடிகரை பற்றி பேசுன வச்சுங்களேன், கூட கைதட்டி பேசுவான். என்ன பண்ணுறது? என்னத்தை பண்ணுறது? நம்ம அதெல்லாம் மாறுவோமா? நம்ம எல்லாரையும் மாற்றிடுவோம். நமக்கு வேலையாக தானே, வந்த வேலையாக தானே. இப்போ பரந்த உலகேலும் படைத்த பிரானே இறந்துணி என்பர் ஏற்றுக்கு இறக்கும் நிரந்தரமாக நினையும் அடியார் இறந்துண்டு தன் கலல் எட்டச் செய்தானே. நேற்று சொன்னதே சிவனடியார் ஒருத்தன் வந்தால் சிவன் வந்ததுன்னு அர்த்தம். ஏன்னா சிவனடியார் எல்லாரும் மாகேஸ்வரர்கள். இந்த 6 பேரில் சிவனடியார் தான் குரு. குரு வந்து வரும் ஞானம் மட்டும்தான் பேசுவேன், எனக்கு பக்தியே கிடையாதுன்னா ஒத்துக்குவோமா நம்ம? எனக்கு பக்தியே கிடையாதுனா குருவே ஆக முடியாது. ஞானந்தான் பெருசுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவான், அப்புறம் நாசிகன் ஆயிடுவான், அப்புறம் எங்கேயாவது பள்ளத்தில் உளுந்து கிடப்பான், சிஷ்யம் மேலே ஏறி போயின்னு இருப்பான். புரியுதா வித்தியாசம்? அப்படிலாம் ஞானி ஆக முடியாது. பிரம்ம ரகசியம்லாம் வெளிப்படாதுங்க. பிரம்ம ரகசியத்துக்கு ஒரு தனி வைப்ரேஷன் இருக்குது, தனி ரூட் இருக்குது, தனி சென்சேஷன் இருக்குது. அருளை தொடாமல் நீ பிரம்மத்தை பற்றி பேசவே முடியாது. புரியாது, புரியாது, நம்பிக்கையே வராது உனக்கு. நீ நம்பிடுவியா? நீ எல்லாரையும் உன் மனசு நம்பிடுமா? உனக்கு எவ்வளோ புத்தி இருக்குது? என்னென்ன கேள்வி கேட்குறோம் நம்ம, எப்படிலாம் யோசிக்கிறோம், என்ன ஆணவம்? புரியுதா? பரந்து உலகேலும் படைத்த பிரான், பரந்த உலகேலும் இந்த உலக பெரிய உலகத்தை படைத்த பிரான் சிவபிரான் இறந்துணி. எதுக்கு அவர் வந்து முட்டாள் மாதிரி போய் எல்லார்ட்டையும் கையேந்தி சாப்பிட்றாரு அப்படின்னு என்பர் என்பர் எட்டுக்கு இருக்கும். எதுக்காக இது போய் கேட்க நமக்கே தோணும் இல்லை. இவ்வளோ பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க குருவையே பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ணும் சொல்லுது. 6 பேரும் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ணும், தெரியும்ல, இதுதான் உண்மை. பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ணும். கிரகணம் தானம்,
அத்தியனம் பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும், படிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும், யாகம் பூஜை பண்ணணும், பண்ணி கொடுக்கணும், அப்புறம் வந்து தானம் வாங்கிக்கணும், தானம் முடிஞ்சதை கொடுக்கணும். சட்டம் இந்த ஆறு வேலை அவங்களுக்கு, யாருக்கு இந்த ஆறு நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆறு வேலை. ஆளில் ரெண்டு வேலை கிடையாது, அத்தியனம் அத்தியாபனம் வேலை, பூஜையும் யாகமும் வேலை தான், தனக்கு பண்ணிக்கிறதும் மற்றவங்களுக்கு பண்ணிக்க. ஆனால் பிராமணர்களோ, இவங்கெல்லாம் பிராமணர்கள் தான், இந்த ஆறு பேருமே பிராமணர்கள் தான். பிராமணர்கள் செய்யக்கூடிய அத்தனை பூஜையுமே லோகக்ஷேமத்துக்கு தான் போய் சேரும். நீங்கள் வேணால் சொல்லிக்குவீங்க அவங்க பணம் வாங்கிட்டு தானே செய்கிறாங்க, அது வேறு விஷயம், அதுக்கு அதை நீ செய்ய முடியுமா? இப்போ சில பேர் அவங்களுக்கு சாதகமாக எழுதி வச்சுருக்காங்கன்னு, ஏன் நீ எழுத, நீயும் படித்து நீயும் எழுத, சரி நம்மால் எழுதி வச்சுருக்காங்களே தமிழில் அதை படிக்கிறோமா? அவன் ஏதாவது என்னது பாசங்க என்னது திருமூலர் எங்கேயாவது போய் சொல்லுவாரா? எப்படிலாம் தெரியுமா சிந்திக்கிறாங்க, ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இப்படிலாம் சிந்திக்க முடியுது, நமக்கு அது மாதிரிலாம் தோணவே மாட்டுது. நம்ம சத்தியே பார்க்குறோங்க, சத்து பார்க்குறதாங்க கரெக்டு. நீங்கள் அசத்தை பார்த்துட்டு அது சரியாக தப்பாக கண்டுபிடிக்கிறதுலாம் நம்ம வேலை இல்லைங்க, நமக்கு அது தேவையே இல்லைங்க. அசத்தை கண்டுபிடிச்சி அதை பற்றி அலசி ஆராய்ஞ்சு என்ன பண்ண போகிற, அதை ஃபாலோ பண்ண போறியா? அட முட்டாளே, நீ அசத்தை அலசி ஆராய்ஞ்சு என்ன ஒன்று கீழே உள்ளட்டும், உடனே 50 பேர் சுற்றி நின்று பார்த்து என்ன எது விசாரிச்ச, ஒருத்தன் உதவி செய்ய மாட்டான், விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாராம் அவர். எப்படி டைம் வேஸ்ட் ஆகுது பாருங்க, யார் சொல்லுவா இதெல்லாம், யார் சொல்லுவா? அதனால் இறந்துண்ணி இறந்து உண்ணின்னு இறந்து உண்றாரு இவர், இவ்வளோ பெரிய உலகத்தை படைத்தவர் ஏன் இறந்து உண்டாரு? இவ்வளோ பெரிய மகாஸ்தானத்தில் இருக்கிற ஆறு பேரும் குருவாக இருந்தாலும் பிக்ஷை வாங்கி தான் சாப்பிடணும்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அந்த ஆணவ அகங்காரம் இதெல்லாம் ஜீரோ பண்ணுவோம், புரியுதா? இன்னொன்று, உலகியல்ல ஈடுபடுத்தாமல் பசிச்சாதான் சாப்பிடுவான், எல்லா நாளும் பசிக்காது, அது முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ நீங்களும் நானும் பொறி சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? உடனே சொல்லுவோம், பொரியை கொண்டாந்து வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, காலையில் டிஃபனுக்கு பதிலாக கொஞ்சோண்டு தண்ணியும் கொஞ்சம் ஒரு தட்டில் கொஞ்சம் பொரியை வச்சு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போங்கன்னு வச்சு வச்சுங்களேன், யானை பசிக்கு சோள பொரியாம்பான். இப்போ இவர் எப்படி யானையாக போயிட்டார் இல்லையா? சொல்லுவானா சொல்ல மாட்டானா? அப்போ இந்த ஞானிகளுக்கு பசிக்காது ஃபஸ்ட்டு, அவங்க என்றைக்கோ ஒரு நாள் தான் சாப்பிடுவாங்க, வாரக்கணக்கில் பெரியவா கூட வாரக்கணக்கில் சாப்பிடாமலாம் இருந்திருக்காங்க. நீங்கள் அந்த நிலையை செஞ்சு பார்த்தா தாங்க நீங்கள் மற்றவங்கள பற்றி தப்பாக பேச மாட்டோம், புரியணும் முதல்ல. இந்த ஆறு பேரும் பிக்ஷை வாங்கி தான் சாப்பிடணும், அதான் சட்டம், அதுதான் அவங்களுக்கு ஆனஸ்ட்டு. இந்த ஆறு பேருக்கு மட்டும்தான், பாக்கி பேருக்கு கிடையாது. பாக்கி பேருக்கு பிச்சை எடுக்கவும் கூடாது, பிச்சை கொடுக்கவும் கூடாது, நான் ஓப்பனாக சொல்கிறேன்னு. பாக்கி பேர் இந்த ஆறு பேர் தான் பிச்சை வாங்கி சாப்பிட்ணும், பிச்சை வாங்கி தான் சாப்பிட்ணும். பாக்கி பேருக்கு பிச்சை அவங்க எடுக்கிறதும் தப்பு, பிச்சை கொடுக்கறதும் தப்பு சாஸ்திரப்படி, புரியுதா? அதுக்கு பிக்ஷா விதினே எழுதியிருக்கார் பாருங்கள். நீங்கள் பிக்ஷைக்கு போய் இவர் ஒரு விதியெல்லாம் போடுறாரு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் வந்து நம்ம இவர் இருக்கார் பரமேஸ்வரன், பழையாறைன்னு ஒரு ஊர், பழையாறை கும்பகோணம் டிஸ்ட்ரிக்ட், பழையாறை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டீஸ்வரம், பழையாறை, திருப்புவனம்லாம் அங்கே இருக்கு, நம்ம போனோமே பழையாறை போல. பழையாறையில் தான் பட்டீஸ்வரம் கோவில் இருக்குது, துர்கை அம்மன் கோவில் ஃபேமஸ்ஸு. சுவாமி இவருக்காக நந்தி விலகி நிற்கும், ரெண்டு மூணு இடத்துல நந்தி விலகி நிற்கும், இந்த ஊர்லேயும் நிற்கும், அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது, கதை இருக்குது. அங்கே வந்து வஸ்திரத்தில் வந்து கௌப்பீனம் இருக்குது பாருங்கள், அதை ஒருத்தர் எல்லாருக்கும் தானமாக கொடுக்குறாரு. அந்த காலத்தில் சாப்பாடு கொடுக்குற மடம் வச்சுருக்காரு, தன்னுடைய சொந்த செலவில் மடம் வச்சு சாப்பாடு கொடுத்து வஸ்திரம் கொடுத்து கௌப்பீனமும் கொடுக்குறாரு, திருவாடு கொடுக்குறாரு கௌப்பீனம். சன்னியாசிகள் வரவங்க சிவனடியார்களுக்கு மாற்றிக்கிட்டு மேனு. இந்த கௌப்பீனம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சன்னியாசிகளுக்கு கௌப்பீனம் வேதம், நான்கு வேதம். எப்படி தண்டம் ஞான வைராக்கியம்னு சொன்னேன், தண்டம் கையில் வச்சுருக்காங்களே, அதை விட்டு விலகவே மாட்டாங்க. அதை விட்டு அவங்க வந்து எவ்வளோ தூரம் போகிறானோ அந்த 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 ஸ்டிக்கினுடைய எண்டு வரைக்கும் தான் போக முடியுமா, அது மூணு அடி ஸ்டிக்குனா மூணு அடி வரைக்கும் தான் அவங்க அதை விட்டுட்டு நிற்க முடியுமா, அந்த எண்டை தாண்ட முடியாதான். ஏன்னா ஞான வைராக்கியம் தான் விட்டாங்கன்னா அவங்க லைஃபே என்ன ஆகிடும், கவுத்துரும், ஜாகிரதையாக இருக்கணுங்க தேக. அப்புறம் இது என்ன சொன்னோம், உபநயனம், உபநயனம் கிடையாது அவங்களுக்கு, அப்புறம் சன்னியாசிகளுக்கு உபநயனம் கிடையாது. ஆனால் உபநயனம் என்னன்னா வேதாந்தம், சிகை என்னன்னு சொன்னால் ஞானம், கௌப்பீனம் என்னன்னா வேதம்,
சன்னியாசிக்கு கௌப்பீனம் உண்டு, தண்டம் உண்டு. இது கிடையாது, சிகையும் கிடையாது, உபநயனமும் கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் இந்த இதெல்லாம் வர்ணாசிரமத்தெல்லாம் அவங்க விட்டுணும். உயர்வு தாழ்வுலாம் பார்க்கக்கூடாது, பரம்பொருளாக நீ நிற்கணும் அந்த இடத்துல. அதனால் ஜாதி பேதம், ஆணு பெண், உயர்வு தாழ்வு, பணக்காரன் ஏழை, அதெல்லாம் பார்க்கக்கூடாது அவங்க. அப்படி சட்டம் தர்மம். அவர் கௌப்பீனத்தை கொண்டு வந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணுறார். இது வந்து மகத்துவமானது இது. ஏன்னா அதனால் புலநடக்கம் ஏற்படும், கௌப்பீனத்தினால புலநடக்கம் உண்டு. அது ஒரு மறைமுகமான பலன். அது வேதத்தினுடைய இது மறைப்பொருள். இது மறைப்பொருளுக்குள்ளே சிவம் இருக்கா? சிவம் மறைப்பொருளாக இருக்கா? சிவம் மறைப்பொருளாக தானே, மறைப்பொருள் தானே, தேடி தானே கண்டுபிடிக்கணும். அது மறைக்கிற பொருள் வேதத்துக்குள்ளே நுழைஞ்சு அந்த சிவப்பரம்பொருளை நம்ம பார்க்கணும். மறைப்பொருள் ஸ்க்ரீனாக இருக்காது, மறைப்பொருளாக இருக்குது. புரியுதா? ரெண்டு அர்த்தம் அதில் வருது. சிவலிங்கம் தான் உள்ளே இருக்கிறது, அதுக்கு மேலே ஸ்க்ரீன். ஸ்க்ரீன் தான் வேதம், வேதத்தை கடந்து தான் மறைப்பொருளை பார்க்க முடியும். அவ்வளோ வேல்யூ இருக்குது. அந்த ஒரு கௌப்பீனத்தை கொடுத்து இது ரொம்ப மகத்துவமானது, நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன், ரெண்டில் ஒன்று கொடுத்துட்டு போகிறேன், ஒன்று என்கிட்டயே இருக்கட்டும், அந்த ஸ்டிக்கில் கட்டி வச்சுருப்பாங்க. ரெண்டு விதமான இருக்குது, கௌப்பீனமும் கட்டுவாங்க, வேறு இதுக்குங்கிற இது பண்ணுவாங்க அந்த வஸ்திரம். ரெண்டு அர்த்தம் இருக்குது அது. இது இப்போ இவங்க சொல்கிறதுபடி பார்த்தா, சேக்கிலார் சொல்கிறதுபடி பார்த்தா, அந்த ஸ்டிக்கில் ஒரு கௌப்பீனத்தை கட்டுறாங்க மாற்றிக்கிறதுக்கு. ஒன்று மாற்றிக்கிறதுக்கு ஒன்று கொம்பில் இருக்கும். அந்த இன்னொன்று வந்து கொடுக்குறாரு, கொடுத்துட்டு நீ பாதுகாப்பாக வச்சுக்கணும் டெஸ்ட் பண்ணுறதுக்காக. போயிட்டு வரதுக்குள்ளே மறைச்சி விட்றாரு அவரே. சேக்கிலார் எப்படி எழுதுறாருன்னா, கௌப்பீன கல்வர்னு எழுதுறாரு இவருக்கு பேர். பரமேஸ்வரனுக்கு கௌப்பீன கல்வர், திருட்டு பையன், கோவணத்தை திருடுறவனா அர்த்தம். அதான் டைரெக்டாக சொன்னான். அப்புறமா வந்து இது வந்து காணலன்னோடனே இவர் அழுதுறாரு, புலம்புற இவ்வளோ சொல்லி கொடுத்துட்டு போனார், மறைஞ்சு போச்சே காணுமே அப்படின்னு தேடுறாரு, கிடைக்கல. இல்லை இல்லை எனக்கு அதுதான் வேணுங்கிறார். வந்து பிடிவாதம் பண்ணுறார், சரி அதுக்கு பதிலாக வேறு எதாவது வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்னா. அதுக்கு இணையாக ஒன்றுமே கிடையாதுங்க அப்படின்னு சொன்னால், அப்போ என்னையே கொடுக்குறேங்கிறார். சரி அப்போ நீ ஏறி உட்காரு, தங்கம் பவுனு அது இது குடும்பமே ஏறி உட்காருது, எல்லாம் வச்சாங்க ஈக்குவல் ஆகலை. இந்த இவர் ஏறி உட்காராரு, ஈக்குவல் ஆகுது, மொத்த ப்ராப்பர்ட்டியும் வாங்கிடுறாரு. அப்புறமா காட்சி கொடுக்குறாரு. கௌப்பீனங்கிற சும்மா இல்லை, சன்னியாசிகளுக்கு கௌப்பீனம் மக மறை வேதப்பொருள், அதுலேயே தான் அவங்க இருக்கணும், புலநடக்கத்தில் இருக்கணுங்கிறது தான் கௌப்பீனத்தினுடைய தத்துவம், மறைப்பொருள். இப்போ நீங்கள் பிச்சை எதுக்குறீங்க? கௌப்பீனத்துக்கே இவ்வளோ திருவிளையாடல் பண்ணியிருக்கார். அவர் பேர் வந்து அமர்நீதி நாயனார்னு பேர். அமர் நீதி நாயனார் பழைய அறையில் பிறந்து வளர்ந்தவர். அந்த நாட்டுக்கு ஒரு ஒரு பெரிய வணிகர். புரியுதா? இப்போ நீங்கள் பிச்சை எதுக்குன்னு கேட்குறீங்க. பிச்சையில் இப்போ எவ்வளோ அர்த்தம் வருது பார்த்தீங்களா? பிச்சை எது கொடுக்குறோன்னா, அறம் வளர்க்குறதுக்காக, உலகியலில் அவங்க கலந்துக்காமல் இருக்கிறதுக்காக. சிவனடியார்கள் தான் சிவமே. இப்போ சொல்லிட்டார் இல்லையா, தாய்மானவர் சொல்கிறாரு, குரு லிங்கம் சங்கன்னா அவருக்கு உபதேசம் பண்ணியிருப்பாங்க. அவருடைய குரு தாய்மானவருடைய மௌன குருவுக்கு அவர் உபதேசம் பண்ணியிருப்பார். அவருக்கு மேலே ஒரு குரு இருப்பாங்க இல்லையா, அப்பா பாட்டன் பூட்டன் ஓட்டன் பரன் பரன் பறை, பரம்பரையாக வர உபதேசம்லாம் வாழையடி வழியாக வந்த திருக்கூட்டத்தில் நானும் ஒருவன் சொல்கிறாரு வள்ளலார். வள்ளலார் அப்படி தான் சொல்கிறாரு. இப்போ குரு இல்லாதவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்குது. அவருக்கு குரு இருக்கணும். இப்போ நான் வந்து முருகன் குருன்னு சொல்கிற மாதிரி, லைவாக இருக்கிறவங்க தன்னுடைய குருவை சொல்லணும். ஏன்னா குரு மேற்பார்வையில் இருந்தால் தான் இவனுக்கு விஷயமெல்லாம் பண்பாடெல்லாம் தெரியும். குரு இல்லாமல் நானே குருவாயிட்டேன் அப்படின்னு சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, ஏற்றுக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது, சாஸ்திரம் சொல்லுது. ட்ரெடிஷ்னல் குரு தான் கலக்கம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருக்கும். ஏன்னா எல்லாம் அறிவு சார்ந்து போவாங்க, எமோஷ்னலில் போக மாட்டாங்க. பெரிய பக்தன்னு சொன்னால் கூட இங்கே ஞானத்தில் அதெல்லாம் கிடையாதுப்பா, பக்திலாம் வச்சுக்கோ, பேஸாக இருக்கட்டும். பெருமாள் எப்போ சொல்கிறாரு, ஏழாவது சாப்டரில் தான் பக்தியும் ஞானமும் சொல்கிறாரு. முதல்ல பக்தியை சொல்லவே இல்லையே. முதல்ல உங்களை பற்றி பேசும்போது முதல்ல பக்தியிலேருந்தானே ஆரம்பிக்கணும். சொல்லலையே, கர்மயோகமே பண்ணுங்கிறார். ஞான யோகத்தை பற்றி அவர் மறை, இன்னமும் ஞான யோகத்துக்கு வரல, இப்போ தான் பக்தியை பற்றி பேச போகிறார். இப்போ பரந்த உலகேலும் படைத்த பிராணை இறந்துண்ணி என்பர் ஏற்றுக்கு எதுக்கு இறக்குறாரு இவர் போய், இவ்வளோ பெரிய ஆள். இப்போ நான் போய் பிக்ஷை கேட்டால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? நானே இருக்கேன், நாளையிலேருந்து சாஸ்திரப்படி நான் நடந்துக்கிறேன்,
அப்படின்னு நாளையிலேருந்து நான் பிக்ஷை வாங்கி தான் சாப்பிட போகிறேன் டெய்லி. இப்படியே குமரகுண்டம் வாசலேருந்து ஆரம்பித்து நாலு வீதி போய் நாலு வீதி மட்டும்தான் போவேன் இறங்கும் அப்படின்னா சட்டம் போட்டுக்கிட்டு அப்படியே வந்தேன்னா யாராவது கொடுப்பாங்களா என்ன சொல்லுவாங்க? வெல்விஷர்லாம் ஜி நீங்கள் என்ன தேவையோ அதை நாங்களே கொடுக்குறோம் ஜி, உட்காருங்க ஜி, உங்களுக்கு என்ன நீங்கள் உங்கள் தியானம் தானே பண்ணணும், உட்காருங்க நான் சாப்பாடு கொடுக்குறேன் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டேன். முன்னாடியே நான் சொல்லிட்டேன், ஒரு வருஷம் முன்னாடியே சொல்லிட்டேன், என்ன தெரியுமா சொன்னேன், நான் திடீர்னு உட்காந்தாலும் உட்காந்துருவோம் போல இருக்கு சொல்லிட்டேன். முன்னாடியே ஒரு வருஷம் ஆச்சு சொன்னா இல்லையாப்பா, நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு வேளை சாப்பாடு நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் முன்னாடியே. ஏன்னா எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, இப்போவும் இருக்கு, இன்றைக்கும் இருக்கு, நான் என்னை மறந்துடுவேனேனுங்கிற ஒரு பயம் இருக்குது, பயம் இருக்குது. என்னவோ சுவாமி கணக்கு ஏதோ என்னன்னு புரியல, நம்ம கேட்கல, ஆனால் இந்த பயம் இருக்குது, நம்மளை நம்ம மறந்துடுவோங்கிற பயம் இருக்குது. அது மாதிரி போனால் கொடுப்பாங்க, அதை பற்றிலாம் பின்னாடி சொல்ல போகிறார். இப்போது அதெல்லாம் பற்றி சொல்ல போகிறார். எதுக்கு இறக்குது போய் கேட்குது அப்படின்னு கேட்கா, நிரந்தரமாக நினையும் அடியார் இறந்துண்டு தன் கலல் எட்டச் செய்தானே, நான் எடுத்தாதான் என்னுடைய அடியார் எதுப்பான், என் திருவடியே நினைப்பான், உலகை எல்லாம் பூட மாட்டான். சிவத்தை நிரந்தரமாக, நிரந்தரமாகன்றக்கு சிவத்தை சேர்க்கணும், சிவத்தை நிரந்தரமாக அதாவது சத்தை நிரந்தரமாக நினைக்கிறவனுக்கு, நினையும் நினைக்கிற அடியார்களுக்கு உலகில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு தான் இறந்துண்டு, தான் இறந்து உண்டு வாழ்ந்து காட்டுது, கடவுள் இறந்துண்டு வாழ்ந்து காட்டுது. இந்த ஆறு பேருக்கு தான், உண்மையான இந்த ஆறு பேருக்கு தான், நீங்கள் வேறு யாருக்கும் இது பொருந்தாது, எடுக்கவும் முடியாது. இப்போ நான் போய் கேட்டால் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? என்ன சொல்லி கொடுப்பாங்க? நல்லா இருந்தார், நல்ல பொசிஷனில் இருந்தார், திடீர்னு மென்டல் ஆகிட்டார் அப்படி சம்சாரி எப்படி தானே சொல்லுவான், திடீர்னு மென்டல் ஆகிட்டார் அப்போயே நினச்சேன், ஓவராக சாமிக்கிட்ட சுற்றிட்டு இருக்காரு எப்போ பார்த்தாலும் கோயிலே இருக்க சொல்கிறான், இப்போயே சொல்கிறான், நிறைய பேர் சொல்கிறான் எப்போ பார்த்தாலும் கோயிலே இருக்கான், எப்படி தான் முடியுது? அது வந்து எதில் நான் பொறாமையில் சொல்கிறது தான், அவங்களால முடியாது, இவன் மட்டும் இருக்கிறானே, இவனுக்கு சுவாமி இவ்வளோ அனுகிரகம் பண்ணுறாரு, அது வேறு வைத்தறிச்சல் நிறைய பேர் இருக்கு. இருக்கட்டும், ஜாலி தான், என்ஜாய் பண்ணட்டும். இறந்துண்டு தன்கலல் எட்ட, அவன் இறந்து பசிச்சா சாப்பிட்டுட்டு என்னையே நினைப்பான், அப்படி இருக்கிறவனுக்கு இது அவசியம், அதனால நான் பிச்சை எடுக்கிறேன்னு சுவாமி சொல்கிறார் அப்படின்னு திருமலை சொல்கிறார். இறந்துண்டு தன்கலல் எட்ட, தன்னுடைய திருவடி அவன் எட்டணும், அதுக்காக செய்தேனே வருது, செய்தானேன்னு இவர் திருமலை சொல்கிறார். பரம்பரை உலகத்தை படித்த பரம்பரையில் எதுக்கு பிச்சை எடுக்குது? இவ்வளவுக்கு ஞான உபதேசம் பண்ணுறவர் அவர் ஏன் பிச்சை எடுக்கிறாரு? இவ்வளோ பெரியவாக இருக்கிறாங்கன்னா பிக்ஷாவந்தனை எதுக்கு நடக்குது? அவரே அவங்க அவங்க வேலையே இறைவனை நினைக்கிறது ஒண்டி தான் அவங்க வேலை. ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறாரு, நீ இறைவனை நினைக்கணும்னு நினச்சிட்டாலே உன்னுடைய எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேங்கிறார். இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு சப்போர்ட்? கடவுள் சொல்கிற வார்த்தையோட கடவுள் நம்பிக்கை இருக்குது, அவர் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லையா? அதெல்லாம் சரிதான் ஜி, அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமானா? என்ன நீ நீ பெருசே, நீ நடக்கிறதெல்லாம் என்ன, இப்போ நீ நடக்கிறதெல்லாம் கரெக்டாக, நீ நடக்கிறதெல்லாம் கரெக்டாக உனக்கே தெரியல. காலையில் கிளம்புனா பேக் எடுத்துகிட்டு போனால் எங்கே போயிட்டு வந்தால் நான் என்னென்னமோ பண்ணுன்னு நினச்சேன், ஒன்றுமே மறந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? நம்ம அடியார்களே சொல்கிறாங்களா இல்லையா? அவன் வந்து அது என்னது மதிக்கட்டான் சோலைக்குள்ளே இருக்கான், புரியுதா? மதிக அவன் என்னைக்காவது தெளிவுறானா டக்குன்னு தெளிஞ்சிடக்கூடாது, டக்குன்னு ஸ்க்ரீனை போட்டு உள்ளே வாங்க ஒரு நிமிஷம் அழைச்சின்னு போய்டும், போட்டு அமைக்கிறோம் ஒரே அமுக்கு, வெளியில் கிளியில் போயிட போகிறான், முதல்ல இந்த குருவை ஒழிக்கணும், இவன் தான் எல்லார் கண்ணையும் திறந்து விடுறான் அப்படின்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்களே. ஆணவ அகங்காரம் நீங்கி பணிந்து தன்னை பூஜ்யமாத்தலே இருத்தல், புரியுதா? இப்போ நான் போய் எடுக்க சொன்னேன், நான் எடுப்பேன், சுவாமி சொல்லிட்டாருன்னா நாளையிலேருந்து நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, தியானம் பண்ணு, பிச்சை எடுன்னு சொன்னாருன்னு வச்சுங்க, ரெடி, எல்லாத்தையும் அவுத்து போ, உண்மையாக சொல்கிறேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது, சொல்லிட்டு போகிறாங்களே, மரத்தடியில் உட்காந்துக்கிறேன் என்ன இப்போது, எங்கேயாவது அவங்க கண்ணில் படாமல் இங்கே போய் உட்காந்துக்கிறேன். நம்ம ஜாலியான விஷயம், இப்போ கடமை கொஞ்சம் இருக்குது, அதுதான் ஒரு பீரியட் வச்சு அந்த கடமையெல்லாம் அதுக்குள்ளே முடிச்சுட்டு இப்படி சிந்தனை. பிச்சை விதி அடுத்தது, வர இருந்தான் வழி நின்றுடும் ஈசன், தர இருந்தான் தன்னை நல்லவர் இன்பம், பொற இருந்தான் புகழே புகழாக, அற இருந்தால் அறியான் என்பது ஆமே. அற இருந்தால் அறியான் என்பது ஆமே. அறன பாம்பு, பாம்பு வந்து சிவத்துக்கிட்ட போய் அடைக்கலம் கடிச்சு, ஏன்னா கருடன் தொல்லை தாங்க முடியல, கருடன் தொல்லை தாங்க முடியல, அதனால் எல்லா பாம்பும் என்ன பண்ணிச்சு, பரம்பொருளை நோக்கி போயிடுச்சு. எல்லா உலகத்தில் உள்ள எல்லா பாம்புக்கும் அவர் தான் ராஜா, நாகராஜா, நாகேஷ் சொல்கிறாங்கள்ல, நாகேஷ்
அந்த காலத்தில் ஒரு காமெடியன் இருந்தார், உங்களுக்கு தெரியும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நாகருக்கெல்லாம் ஈஸ்வர் அவர் தான், நாக் ப்ளஸ் ஈஸ் நாகேஷ். அதனால் எல்லா பாமும் அவர் சாநித்தியத்துக்கு போனோடனே எல்லாம் சந்தோஷமாக ஆயிடுச்சு. பயங்கர ஷெல்டர், பயங்கர சுவாமி திருவடியில் நம்மளாக தானே கேட்குறோம், நம்ம என்ன கேட்குறோம், அடியனாக தானே கேட்குறேன், திருவடி தான் வேணும், எங்கேயும் விடாத, என்ன வெளியிலேயே போகாத அப்படி சொல்கிறோமா இல்லையா? அது மாதிரி எல்லாம் அங்கே போனால் பயங்கர சந்தோஷம், ஆனந்தம் தாங்க முடில. கருடா அங்கே போக முடில, கருடன் பார்த்து கேட்குது, என்னையா என்ன கருடா சௌக்கியமா அப்படின்னு கேட்டுச்சான். எவ்வளோ திமிரு தானே, அதான் பேட்டா நீ வெளியில் வா, சுவாமியோட இருக்கிறதுனால யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம். அந்த கதையை சொல்கிறார் இங்கே, இதுலேருந்து தான் அதை எடுத்திருக்காங்க, அந்த பாட்டு எடுத்திருக்காங்க, திருமந்திரம் படித்து தான் எழுதியிருக்காரு போல இருக்கு. என்ன சொல்கிறார் பாருங்கள், அறை இருந்தால் அறியான் என்பது ஆமே. அறை பாம்பு சிவத்துடன் இருந்தால், அறை இருந்தான அரண பாம்பு இருந்தால்னா சிவத்துடன் இருந்தால் அறியான், அச்சமின்றி அறியான் இருப்பது போல. இந்த பாயிண்ட் கடைசி லைனை வந்து முதல் லைனாக படிக்கணும். படிச்சுட்டு பொறை இருந்தான் புகழே புகழாக, யாரெல்லாம் தன்னை சரணாகதி அடைகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பொறை காப்பாற்று, காப்பு காப்பு பாதுகாப்பு இருந்தான் பாதுகாப்பாக, யார் அவங்களாம் புகழ் தேடி வந்திருக்காங்க, ஷெல்டர் தேடி அடைக்கலம் தேடி வந்திருக்காங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பரமேஸ்வரன் வந்து ஷெல்டராக இருக்கார், அடைக்கலமாக இருக்கார். வர இருந்தான் தேடி வரட்டும்னு இருந்தார், அடைக்கலத்துக்கு வரட்டும் சரணாகதிக்கு வரட்டும்னு இருந்தான். அதுதான் வர இருந்தான்னா, பக்தர் தன்னை தேடி வர இருந்தான். எப்படி இருந்தான், சிவம் காத்து இருந்தான், வர இருந்தான், பக்தர்கள் தேடி வர இருந்தான், காத்து இருந்தான், காத்து சேர்க்கணும் வர சேர்க்கணும், காத்து இருந்தான். வழி நின்றுடும், நம்ம போகக்கூடிய சாதனைக்கு தான் அவன் தான் வழி. யார் அவனும், அவன் தான் குரு. நீங்கள் இப்போ சாதன மார்க்கத்தில் வழித்துணையாக நிற்கிறது யார், உங்களுக்கு டவுட்டு யார்கிட்ட கேட்குறீங்க, அதுதான் சொல்கிறாரு. வழித்துணையாக நின்றிடும் ஈசன், உங்களுக்கு வழிக்கு துணையாக நிற்கும் ஈசன். தர இருந்தான் வரமாக, தர இருந்தான் என்னத்தை வரமாக, தன்னை, தன்னை நல்லவர்க்கு இன்பமாக தர இருந்தான். இந்த பாட்டு ஒன்று இடையில் எழுதியிருக்கார், பிச்சா விதிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல, எழுதியிருக்கார். சில நேரத்தில் அப்பப்போ கொஞ்சம் மாற்றி எழுதுவார், எடிட்டிங் சரி கிடையாது, யார் எடிட்டிங் பண்ணான்னு தெரியல இந்த பாட்டு. சரி, பிச்சா விதிக்கும் அதில் சம்மந்தம் இல்லை. அடுத்தது அடுத்த பாட்டு, அங்கார் பசியும் அவாவும் எகிழியும் தங்கார் சிவனடியார் சரீரத்திடை, பொங்கார் புவனத்தும் புண்ணிய போகத்தும் தங்கார் சிவனை தலைப்படுவாரே. அதான் முடிஞ்சு போச்சு, இந்த பிச்சையை எடுக்க மாட்டாத ஒரு நிலை வந்துடும் ஒரு காலகட்டத்தில். ஆரம்பத்தில் தான் பசிக்கும் சொன்னால, அப்புறம் பசிக்காதுன்னு சொன்னோம்ல, நீங்கள் தியானத்துக்குள்ளே போக போக உங்களுக்கு பசி, தாகம், தூக்கம், சுவாசம் அவசியமே இல்லாமல் போயிடும், எல்லாம் அப்படியே ஜீரோ ஆகிடும். அது நிலை கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். அது சொல்கிறாரு, அங்கார் தாகம் பசியும் அவாவும் ஆசை பசி வெகுளி கோபம் இதெல்லாம் தங்கார் நீங்காது நிற்காது போகும், தங்கார் தங்காது எங்கே, சிவனடியார் சரீரத்திடு. இப்போ அவன் ஸ்தூல உடம்பில் சூக்ஷ்ம உடம்பு காரண உடம்பு கடந்து இருக்கான், அதனால் இந்த உணர்வு இல்லை. பசி ஸ்தூல உடம்புல இருந்தால் பசி தாகம் இருக்கும். அடுத்தது என்ன, கோபமும் ஆசையும் சூக்ஷ்ம உடம்பில் இருந்தீங்கன்னா கோபமும் ஆசையும் இருக்கும், அதையும் கடந்துட்டான்னு அர்த்தம். வேதாந்தம் தெரிஞ்சதுனால இது புரியும் உங்களுக்கு ஈஸியாக. ஸ்தூல உடம்புல இருந்தால் பசி தாகம் இருக்கும், அது இப்போ இல்லைன்னா அப்போ அவன் எங்கே இல்லை, ஸ்தூல உடம்புல இல்லை. அடுத்து ஆசையும் கோபமும் இருக்காதுன்னு சொல்கிறாரு, அப்போ அவன் சூக்ஷ்ம உடம்பு இருந்தால் தான் ஆசை ஆசையும் கோபமும், அதுவும் அங்கே இல்லை. அடுத்தது என்ன இருக்குது, இந்த ரெண்டு சொல்ல காரண உடம்பு சொல்லலை, தங்கார் இந்த வெகுளியும் தங்கார் நிற்காது போகும் சிவனடியார் சரீரத்திடை. யாரெல்லாம் இந்த சிவத்தை நினைக்கிறாங்களோ தியானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நிற்காது. பொங்கார் எது புவனத்தும், இந்த புவனத்தை பார்த்து பொங்கார் பூரிப்பு அடைய மாட்டார், பொங்கார். புண்ணிய போகத்தை எவ்வளோ போகம் கொடுத்தாலும் அவசியம் இல்லை, ஸ்வர்க்கமே கொடுத்தாலும் அவசியம் இல்லைம்பார், புண்ணிய போகத்தும் பொங்கார் பூரிப்பு அடைய மாட்டார். அதிலெல்லாம் நிறைவு கொள்ள மாட்டாங்க இவங்க, நேராக பக்த வண்டி தான் பிரம்மலோகம் போகிறான்னு சொல்லிட்டேன் முன்னாடியே, பக்தன் வண்டி தான் பிரம்மலோகம். எப்படி என்ன தான் இருந்தாலும் நீ ஞானம் இருந்தால் தான் உனக்கு சித்தின்னு சொல்கிற மாதிரி, பக்தி இருந்தால் தான் பிரம்மலோகம். எப்படி வச்சா இருப்பாருங்க, அங்கே பாயிண்ட்டு அவருக்கு சிறப்பு கொடுக்குறாரு பாருங்கள். சம்சாரிகளுக்கு ஈஸிங்க பக்தி,
பக்தி உங்களுக்கு பறக்கிறதுன்னா இறைவன் கருணை தான். என்ன தெரியுமா செய்யணும், பக்தர்களோடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கணும், அப்படியே அந்த பக்தி வந்துடுங்க. ஞானிகளை நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஞானம் வரும், பக்தர்களை தெரிஞ்சுக்கிட்டா பக்தி வரும். பக்தி தான் ஞானத்துக்கு அடிப்படை, பக்தி தான் சர்வ சித்தி, பக்தி தான் பக்தியில் தான் அடியன் வென்றேன். பக்தி எப்படி வந்துச்சுன்னு தெரியல, பக்தி எப்படி வந்து அதான் இறைவன் கருணை. பக்தியை நமக்கு கொடுத்துட்டானா, நீங்கள் எங்கே போகிறீங்க சிவனடியா, அப்புறம் சிவனடியார் ஆகிறீங்க, சிவனடியார் ஆனால் சிவனடியார் கூட நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அவன் உபதேசம் கண்டிப்பாக பண்ணுவான். அப்போ அவன் அங்கே குருவாயிடறானா, அவன் அங்கே குருவாயிடுவான். சிவனடியார் அப்புறம் குரு, குரு எங்கே கொண்டு போய் விடுவான்னா சுவாமிகிட்ட கொண்டு போய் விட்ருவான். கனெக்ஷன் எப்படி வருது பாருங்க. இப்போ நீங்கள்லாம் பூஜைக்கு வந்தவங்க தான், இவங்கெல்லாம் இங்கே இருந்திருக்கவங்கெல்லாம் கோவிலுக்கு பூஜைக்கு வந்தவங்க தான், வேதத்துக்கு வந்திருக்காங்க. தான்கிட்ட கூப்பிட்டு இங்கே டைவெர்ட் பண்ணி விட்டார். அவர் சொல்லாமல் நீங்கள் வருவீங்களா, அவர் சொல்லாமல் நான் உங்களை உட்கார வைப்பேனே, ரெண்டும் கிடையாது. அவர் கருணை தான் இங்கே ரெண்டும் நடக்குது. புரியுதா? 10/11 இருக்காதிங்க, நீங்கள் சம்திங் ஸ்பெஷல் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே இல்லை. இந்த 100-200 கோடியில் 2% தான் நீங்கள், அதில் ஒருத்தவங்க தான் நீங்கள். 200 கோடி மக்களில் பிரம்ம வேதாந்தம் சிந்திக்கிற, அதுவும் டெய்லி சிந்திக்கிற பக்தியும் ஞானமும் வேதப்படி நடக்கிறீங்க. இப்போ உங்களை வைதிகன்னு சொல்லலாம், வேதப்படி நடக்கிறவனு தான் வைதிகம்னு சொல்லுது, வைதிக்குன்னு சொல்லுவாங்க. வேதத்தை ஃபாலோ பண்ணால் வைதிக்குன்னு பேர். இதெல்லாம் யாராலும் அச்சீவ் பண்ண முடியாது, இறைவன் கருணை இருந்தால் தான் அச்சீவ் பண்ண முடியும். இது எங்கே கொண்டு போய் விடும்னா பிரம்மஸ்வரூபத்தில் கொண்டு போய் விடும், பிரம்மானந்தத்தில் கொண்டு போய் விடும். சம்சாரத்துக்குள்ளே நுழையிறது ஈஸிங்க, வெளியில் வர முடியாதானா? இதில் உள்ளே வர முடியாது, வெளியிலையும் போக முடியாது, ஒன்வே தான். உள்ளேயே வர முடியாது ஃபஸ்ட்டு, உள்ளே வரதுக்கு பல கோடி ஜென்மம் எடுக்கணும். சம்சாரில் எல்லா ஜென்மாலையும் சம்சாரியாக இருக்கலாம், ஞானியாக கடைசி ஜென்மத்தில் தான் ஞானியாக முடியும். எல்லா ஜென்மாவிலையும் சம்சாரியாக இருக்கலாம், எல்லா பிறவிகளையும் சம்சாரியாக இருக்கலாம், ஞானியாக இருக்கணும் அப்படின்னா பக்தி கூட எல்லா ஜென்மாவிலையும் இருக்கும். ஆச்சரியம் பாருங்கள், ஞானத்துக்கு எவ்வளோ சிறப்பு பாருங்கள், ஞான யோகத்துக்கு எவ்வளோ சிறப்பு பாருங்கள். இப்போ தானே உங்களுக்கு ஞானத்து மேலேயும் தியானத்து மேலேயும் பூஜை மேலேயும் பரோபகார்த்தத்து மேலேயும் தானத்து மேலேயும் புண்ணியத்து மேலேயும் நம்பிக்கை வந்திருக்கு. இது கேட்க கேட்கத்தானே, மெய்ப்பொருளை கேட்க கேட்க ஆகா நம்ம பொய்யில் வாழ்ந்துட்டோமேன்னு ஃபீல் ஆகுதா இல்லையா? அதான் பாயிண்ட்டு. இப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, புவனத்து போகங்களும் புண்ணிய போகத்தும் ஸ்வர்கலோகமே கிடைச்சாலும் பொங்கார் புரிப்படைய மாட்டார். என்ன பண்ணுவார்? தங்கார் சிவனை தலைப்படுவார், வேறெங்க தங்க மாட்டான், சிவனையே தலைப்படுவான். சென்னை சிவன் தான் எனக்கு பிரதானம், வேறு ஒன்றுமே பேசாத, போயிட்டு வா அப்படின்ட்டுவான். சிவத்துக்கு பண்ணுற பூஜையெல்லாம் உனக்கு பண்ணுற பூஜைங்க, உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கிற பூஜை, நீங்கள் கொடுக்குற தானம் உங்களுக்கு கொடுக்குற தானம். அதனால் அந்த ஒரு விசாரம் ஒன்று பார்த்துக்கலாம். விசாரம் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன், சந்தர்ப்பம் வந்தால் தான் பேச முடியும், இருந்தாலும் ஒரு டச் பண்ணலாம். இப்போது அற்புதமான டைட்டிலு, நிறைய பேச வேண்டியது இருக்குது இதில், இருந்தாலும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். ஞானியின் பல நிலைகளில் ஞானி வந்து 12 நிலைகளை கடக்கிறாங்க. ஞானிக்கு அதனால் 12 பேர் நாமம், 12 நாமம் ஞானிகளுக்கு. சுவாமிக்கு சகசிரநாமம் இருக்கிற மாதிரி ஞானிகளுக்கு 12 நாமம். முதல் நாமம் திகம்பரம், 96 திரைகளையும் அந்த திரைகளை நீக்கிறான், 96 தத்துவங்களான கட்டுக்களை அவிக்கிறான், அதனால் திகம்பரம். எந்த திசையும் அவனுக்கு கிடையாது இப்போது, திக்னா திசை. தேசிகன் ஒரு வார்த்தை சொன்னோம்ல, வழிகாட்டுபவர், அது மாதிரி திக் அம்பர்னா திசையெல்லாம் ஆகாயம், திசையே ஆகாயம், எந்த திசையும் அவனுக்கு கிடையாது. எல்லா ஆகாயம் மாதிரி ஆகாயத்துக்கு திசை இருக்கா? அது மாதிரி திகம்பர் எல்லா ஸ்கிரீனையும் நீக்கியவன் முதல்ல அர்த்தம். அத்வைதி சுவாமியோடையே இருக்கான், அத்வைதி இரண்டற்று இருக்கான், இரண்டற்று இருக்கான். ஏக்கமேவ அத்வயம், ஏக்கமேவ அத்வயம், ஏக்கமேவ ஒன்று தான் இரண்டல்ல, அது நிலையில். அதனால் அவனை அத்வைத்தின்னு சொல்கிறாங்க. ஞானிகளை எப்படி சொல்கிறாங்க? ஒன்று திகம்பரம், ரெண்டாவது அத்வைதி, மூணாவது ஏகாந்தி.
தனிமையில் இருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம், தியானத்தில் இருக்கான்னு அர்த்தம், நிஷ்டையில் இருக்கான்னு அர்த்தம். அதனால் ஏகாந்தி, ஏகாந்தத்தில்னு சொன்னாலே நிஷ்டையில் தான் கொண்டு போய் விடும். அது நிஷ்டைன்னு சொன்னால் அத்வைதம், அத்வைதம்னு சொன்னால் ஆனந்தம். எப்படி கனெக்ஷன் ஆகுது பாருங்கள். அடுத்தது ஆனந்தி, ஆனந்தம். ஏகாந்தம்னா ஆனந்தந்தான். பாடியிருக்காங்க நிறைய பேர், அப்போ புரியல, இப்போ புரியும். சுத்தன், எல்லா மலத்தையும் நீக்கிட்டான். அகங்காரம், ஆணவம், சூழ உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு, பிராணமய கோஷம், அன்னமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய, மயத்தை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். மயத்தை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான், ஸ்வரூபத்துக்கு போயிட்டான். சுத்தன், அதனால் அவன் சுத்தன். விரத்தி, எதுலேயும் பற்று கிடையாது, எல்லாத்துலேயும் விரத்தி தான், இறைவன் ஒண்டி தான் பற்று. அதனால் விரத்தி, எல்லாம் விட்ட நிலை, இறந்த நிலை. அதாவது சாகாமல் செத்து நடப்பார். இருக்கான், உயிர் இருக்கான், ஆனால் இறந்தவனாக இருக்கான். துரியன், உச்சியில் வாழ்கிறான். துரியம் சகசிராரத்தில் வாழ்கிறவன். அவனுடைய வாழ்க்கை பார்த்தீங்களா, பாக்கி பேர் பாக்கிப்பேர்லாம் எங்கே வாழ்கிறான், சில பேர் புத்தியில் வாழ்கிறான், சில பேர் ஹிருதயத்தில் வாழ்கிறான், சில பேர் மணிப்பூரகத்தில் வாழ்கிறான், சில பேர் போகத்தில் சுவாதிஷ்டானத்தில் வாழ்கிறான், மூலாதாரத்தில் வாழ்கிறான். சம்சாரி, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், மூணு ஆதாரத்தில் தான் சம்சாரி வாழ்வான். எனக்காவது ஊரில் ஃபங்க்ஷனு, கோவிலில் திருவிழானா ஹிருதயத்துக்கு வருவான். அது போயிட்டு வந்தோடனே உடனே திரும்பிடுவார் அவர், அவருக்கு நேரம் இல்லை. உடனே எங்கே போகணும்னா திரும்ப அவர் வேலைக்கு போகணும். வேலை நிறைய, பயங்கரமான வேலைகள். ட்ரிப்புக்கு என்றைக்கே வரானா ஹிருதயத்துக்கு வரான்னு அர்த்தம், நல்லா புரிஞ்சுங்க. ட்ரிப்புக்கு என்றைக்காவது வரானா ஹிருதயத்துக்கு வரான். உடனே நம்ம தெரியாமல் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுவானா, கோயிலுக்கு வந்து நம்ம தெரியாமல் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், சுவாமியை தரிசனம் பண்ணிட்டோமே, இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நினைப்பானா? அப்போ தான் நினைப்பான், ஆஹா, ஒரு பேரானந்த ஒரு வாழ்க்கை இருக்கே, இது என்றைக்கோ ஒரு நாள் நமக்கு கிடச்சிருக்கே, ஒரு குருவுக்கு ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது. ஆகுதா இல்லையா? அன்றைக்கி அந்த ஐயர் என்ன சொன்னார், அது வந்து மூணாவது ஸ்தலங்க, அது நம்மளுடைய அடிய ஆழ்வார்கள், சாரி, ஞாயன்மார்கள் பாடல் பெற்ற 276 ஸ்தலங்கள் இருக்குல்ல, அதில் முதல் இடம் சிதம்பரம், ரெண்டாவது திருவேற்களம், நம்ம போன இடம் சிதம்பரம் போனால் திருவேற்களம் போனோமா, திரு நெல் வாயில் சொன்னோம் இல்லையா, அறத்துறையினே, அதை அந்த குருக்கள் தான் நம்ம சன்னதியை சாத்திட்டு நம்மளை பார்த்துட்டு திறந்தாருன்னு சொன்னோமே, அவர் என்ன சொன்னார், உங்களை யார் இவ்வளோ பேரையும் அழைச்சிட்டு வந்திருக்காரோ அவர் இறைவனுக்கு சமம்னு சொன்னார். இல்லையா, இறைவனே சொன்னார், சமம்னு கூட சொல்லலை, பத்து வாட்டி சொன்னார் அந்த வார்த்தையை. என்ன அப்படி சொல்லணும்னு இருக்கு சொல்லுங்கள். முதல்ல கதவை கர்ப்பகிரகம் சாத்தினவங்க திறப்பாங்களா யாருக்காவது? அது என்னென்ன இறைவன் அவர் கருணங்க, அங்கே மற்றவங்க கூட சொல்லுவாங்க அவருக்கு கொஞ்சம் பணம் நீங்கள் கொடுப்பீங்க அதனால் அவர் திறக்கலாம், அது கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அந்த எண்ணத்தை கொடுக்கறது இறைவன். நீ கோடி ரூபா கொடுத்தாலும் கர்ப்பகரம் சாத்தனை திறக்க மாட்டாங்க, கருணையே கருணை. அங்கே வந்து எல்லோரும் என்ன ஆனந்தம்னா, அவர் சொன்னோன்னே எல்லோரும் நமஸ்காரம் பண்ணுது, தம்பதிகள் எல்லாம், எல்லா தம்பதிகளும், அஞ்சு தம்பதிகள் அன்றைக்கி நமஸ்காரம். என்னையா, அதே குரு தான், அதே குரு தான், உங்களை அழைச்சின்னு போனப்பே அப்படி தான் இருந்தார், இதுக்கு முன்னாடி இருந்த ட்ரிப்புக்கும் அதே குரு தான். டே ஒன்று 21வது, இன்னைக்கு 27வது ட்ரிப்பு போகிறோம். ஏதாவது இப்போ நமஸ்காரம் பின்னதுக்கு அப்புறம் மாறிட்டாமா ஏதாவது? ஆக நம்ம அடியார்கள்லாம் நம்மளை கடவுளாக நினைக்கிறாங்க, அப்படி மாறிட்டோமா? ஒரு நாளும் மாற மாட்டோம். அது நீங்கள் கொடுக்குற நமஸ்காரம் முருகனுக்கு போய் சேர வேண்டிய, உங்களுடைய புகழ், எனக்கு கிடைக்கக்கூடிய புகழ், நன்றி, அது இது எல்லாம் முருகனுக்கு சமர்ப்பணம். அவன் கொடுக்குறதெல்லாம் அடியார்களுக்கு சமர்ப்பணம். அப்படி போடு, டே ஒன் அப்படி தான் போட்டிருக்கோம் நம்ம, டே ஒன்லேருந்து. நீங்கள் கொடுக்குற புகழ்ச்சி, பணம், காசு எல்லாம் முருகனுக்கு சமர்ப்பணம். அவன் கொடுக்குற வரம், அருள் எல்லாம் அடியார்களுக்கு சமர்ப்பணம். நமக்கு வந்து வந்த வேலை கை தட்டிட்டு போகிறது, வந்த வேலையை முடிச்சேயா, வாகனத்தை அனுப்பு, மயில் வாகனத்தை. இதெல்லாம் ஒரு கற்பனை இல்லைங்க, இந்த மாதிரிலாம் யாருங்க பேசுவாங்க? பேச மாட்டான், மனசுக்குள்ளே இருக்கும், பேச மாட்டான். சொன்னால் அதாவது நம்மளை போய் நம்மளை அருளாளர்னு யாராவது சொல்லிடப்போ, என்ன நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அதனால் நான் தைரியமாக சொல்லுவேன். நைட்டு 12 மணிக்கு ஒருத்தர் கவிதை எழுதியிருக்க, முருகன் தட்டி எழுப்பினாராம், முருகன் கந்தவேல் பற்றி நீ வந்து பாட்டு எழுதி கொண்டு வந்திருக்காரு, வச்சுருக்கேன் நான், முருகன் அருள்செல்வர்னு பட்டம் கொடுத்தாரு. நைட்டு 12 மணிக்கு வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு, எல்லாருக்கிட்டையும் மத்தியில் சொல்கிறாரு. இறைநிலை அப்படி தாங்க தொட முடியும்.
விரத்தி துரியன், துரியத்தில் வாழ்வான், அதான் முக்கியமான பாயிண்ட்டு. உச்சந்தலையிலே தான் இருப்பான், சிவத்தோடே தான் இருப்பான், சிவத்தருவடையில் தான் இருப்பான். செயல் இருக்கும், நான் சாதாரணமாக இருப்பான், சினிமா பார்ப்பான், டிவி பார்ப்பான், என் போகங்கள் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, அது இருக்குது, எல்லாம் இருக்கும். அதெல்லாம் 1%லேருந்து 5% தான் இருக்கும். நீங்கள் அந்த 5%ஐ பார்த்துட்டு இதான் அவருன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அதே மாதிரி 95% மறைக்கிறதுனாலையும் நீங்கள் அதை நம்பாதீங்க. அவன் வந்து அவன் திண்ணையில் படுத்து கிடப்பான், மரத்தலில் படுத்து கிடப்பான், உள்ள சித்து வந்து சிவயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கு, சிவபோகம் பண்ணிக்கிட்டு இருக்கு, சிவபூஜை பண்ணிக்கிட்டு இருக்கு, யோகத்தில் இருக்கான். அவன் அவன்கிட்ட கிட்டக்க போய் பிரார்த்தனை தான் பண்ணும், ஆனால் நெருங்க முடியாது. அது தெரியுமா, இன்னொரு ஆச்சரியம், அவன் சும்மா மரத்தில் தான் படுத்து கிடப்பான். நீங்கள் சாதாரண ஜீவராசிகள் கிட்டே நெருங்க முடியாதுங்க, ஏதோ ஒன்று உங்களை தடுக்கும். உங்கள் அவங்க கிட்டக்க போகணும், தூரத்தில் தான் நிற்க தோணுமே தவிர கிட்டக்க போக தோணாது. அவர் நம்மளை பார்க்க மாட்டாரான்னு தோணும், ஏன்னா அந்த சத்து வெளிப்படும், சத்து இப்போ வைப்ரேஷனாக வெளிப்படும். அந்த மரத்தடியில் தான் படுத்து கிடப்பான், ஆனால் அந்த மரம் சுத்தமாக இருக்கும். மரத்தடி அவ்வளோ அந்த இடமே சுத்தமாக இருக்கும், அந்த கோவிலுடைய வைப்ரேஷன் அங்கே இருக்கும். நீங்கள் சும்மா நினைக்க முடியாது, பிச்சைக்காரன் தானே, நம்மளை மாதிரி தானே இருக்கானு நீங்கள் நினைக்க முடியாது. யார் சிவனடியார், யார் சிவம் சொல்லிட்டாரு, குரு லிங்கம் சங்கம், புதிய வார்த்தை, அற்புதமான வார்த்தை. துரியத்தில் வாழ்கிறான் எப்போதும், அதனால் துரியன்னு பேர் அவனுக்கு. அவதூதன், ஆஹா அற்புதமான வார்த்தை, எல்லாத்தையும் நிறைவு பெற்றவன் சுவாமியினுடைய கட்டளைக்காக கீழே இறங்கியிருக்கான். பூர்ண ஞானம், பிரம்ம வித்து, பிரம்ம வரிசை எல்லா நிலையும் கடந்து மேலே இருந்தவன், சிவத்தோடு இரண்டரை இருந்தவன் அவதூதன் இறக்கி விட்ருக்காரு. போயிட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு வா. அவதூதன் தூதுவனாக வந்திருக்கான், அவனை கீழே இறங்கி வர்றது அவதாரம்னு சொல்கிறோம் இல்லையா, ஆரோகணம் அவரோகணம்னு சொல்லணும். ஆரோகணமாக ஏறும், பாட்டில் சவுண்டு ஏறும், அவரோகம்னா கீழே இறங்கும். அது மாதிரி அவதூதன் இறைவனுடைய தூதுவனாக கீழே இறங்கியிருக்கான். எதுக்கு, ஜீவராசிகளை மேலே தூக்குறதுக்கு. அவன் சும்மா இருப்பானா, இப்போ நம்ம சும்மா இருக்குமா, நீங்கள் சும்மா இருப்பீங்களா, பூர்ண ஞானம் வந்ததாக சும்மா இருப்பீங்களா, அட்லீஸ்ட் உங்கள் ஜென்ரேஷனையாவது காப்பாற்றி விட மாட்டீங்க. இன்னொன்று அதுதான் அங்கே விஷயம், உங்களை பார்த்து உங்கள் குழந்தைங்களை ஏதாவது ஒன்று இன்ஸ்பயர் ஆச்சுன்னு வச்சுங்க, அது 21 தலைமுறைகளுக்கு நன்மை பண்ணிட்டு போய்டும், அது சித்தியை நோக்கி பயணம் செய்யும். எல்லாம் பண்ண வேண்டாம், இது வந்து சிங்கம், இது ஒன்று தான் செய்யும், எல்லாம் செய்யாது. நிறையா போட்டால் அது வேறு, ஒன்று போட்டால் அது வேறு. அச்சா அவதூதன் துறவி, எல்லாம் என்னத்துக்கு எனக்கு அப்படிமா, துறவி காசு பண்ணலாம் நான் வச்சு என்ன பண்ண போகிறேன், நீயே வச்சுக்கோ, நீ நல்லாரு அப்படிமா. துறவி புறத்தை துறந்துட்டான். சிவயோகி வார்த்தை, சிவயோகி சத்துடன் இணைந்திருக்கிறான், எப்போதும் சித்துடன் இணை சத்துடன் இணை. நிர்வாணி திகம்பரம் அங்கே சொன்னமில்ல, 96 தத்துவம் இங்கே எல்லாத்தையும் விட்டாச்சு, ஒன்றே ஒன்று இருக்கார் நிர்வாணி, அதான் நிர்வாணம்னு சொல்கிறது. இப்போ போதேந்திர சதாசிவம் எப்போதும் முண்டமாக தான் தெரிஞ்சிருக்காரு, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, அது நேரடி இறைவனுடைய கனெக்ஷனில் இருக்கிறதுனால இங்கே வா அங்கே வான்னு அப்படியே கை காமிச்சா பொம்மை மாதிரி நகர வேண்டியதான். இப்போயும் நம்ம அப்படி தான் நடந்துகிட்ருக்கோம், இப்போ தெரியாமல் நகருவோம், அப்போ தெரிஞ்சு நகருவாங்க, அந்த உலோகத்திலேயே இருப்பாங்க. கையை வெட்டிடுறாங்க ஒரு ராஜா, அவர் கையை வெட்டுறதை பற்றி கவலைப்படல, ஒருத்தன் பின்னாடி எடுத்தாந்து ஓடி அந்த கொடுக்குறான், எடுத்து ஒட்ட வச்சுக்கிறாரு, அப்படியே ஒட்டிக்குது. இப்போ நம்ம போய் பார்த்துட்டு வந்தோமே, நம்ம ஒரு உலகங்க, நமக்கு எப்பேற்பட்ட உலகத்தை இறைவன் கொடுத்துருக்கான்னு நீங்கள் நினச்சி பாருங்க. இப்போ எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு, இதுக்கு மேலே என்னங்க இருக்குது, வேறு என்ன இருக்குங்க, ஸ்வர்க்கத்துக்கெல்லாம் மேலேங்க இது, தெரியலை உங்களுக்கு இன்னும். நீங்கள் இதெல்லாம் அனுபவிக்க, அறிஞ்சால் தான் அனுபவிக்க முடியும், அறிஞ்சால் தாங்க எல்லாமே புரியும், அறிவு இல்லைன்னா ஒன்றுமே புரியாதுங்க. இதெல்லாம் அறிவு இல்லாத கூட்டத்தோடு இருந்துக்கிட்டே இருந்தால் நம்ம என்ன சொல்லும், அது சொல்லுவோம் சன்னியாசி ஆகிற போகிறாங்க, என்னமோ திருடன் ஆகிற மாதிரியும் என்ன சொல்கிறது. அடுத்தது ஞானி, கடைசி வார்த்தை, ஞானத்தை பெற்றவன் ஞானி, பூர்ண ஞானமுடையவன். 12 வார்த்தைகள் அவருக்கு. அருணாச்சல சிவன், அருணாச்சல சிவன், அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவன், அருணாச்சல சிவன், அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு ரோ.